அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பாரம்பரிய குழுமத்தின் சார்பில் மாதா மாதம் நிகழ்ச்சிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் நடந்து கொண்டிருந்தது இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த முறை சில பேர் வந்து முதல் சனிக்கிழமை இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதனால் எங்களுடைய அஞ்சலை பார்த்துட்டு எங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு வாங்க ஏன்னா இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் சாட்டர்டே அப்படின்னு செய்ய முடியறதில்ல தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை பற்றி மிக சுருக்கமான ஒரு அறிமுகம் ஏன்னா நிறைய புதுமுகங்கள் இன்றைக்கி பார்க்குறேன் நாங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருடமாக மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியா இந்த பரந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய கலை பலவேறு கலைகள் நிகழ்த்து கலைகள் மற்ற அனைத்தையும் மட்டும் இல்லாமல் அடிப்படை இலக்கியம் போன்ற பலவற்றையும் அதிலிருந்து ஏதாவது அங்கங்கே ஒரு ஒரு தலைப்புகளில் நிறைய விஷயம் தெரிந்த ஸ்காலர்ஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள் வெறும் ஆர்வத்தை மட்டுமே முதலீடாக கொண்டு அந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் வந்து பேசியிருக்காங்க அதனால் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்காலர்ஸ்க்கு மட்டுமானதில்லை பட் ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பலதரப்பட்டவர்கள் இங்கே பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க இது எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இதுவரைக்கும் நடந்துகிட்ருக்கு இரண்டாவதாக நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கச்சேரி சீசன் அப்போ ஒரு தலைப்பில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் வரக்கூடிய மாதிரி ஒரு ஐந்து அல்லது ஆறு நாள் தொடர் பேச்சு நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தியிருக்கோம் அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்தது போன ஆண்டு மழை வெள்ளத்தின் காரணமாக நடக்கலை இந்த முறை கட்டாயம் அது நடக்கும் இந்த முறை அது மகாபலிபுரம் தொடர்பானதாக இருக்கும் என்னுடைய மூன்றாவது ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கலாச்சார இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு வேண்டிய அளவு தீவிரமான முன்முயற்சிகளை எடுத்து படித்து நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டு அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இது தொடர்ந்து சில ஆண்டுகளாக நடந்து வருகிறது சென்ற ஆண்டு அல்லது இந்த இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் அது நடக்கும் இந்த ஜனவரியில் நாங்கள் பாதாமி ஐஹோலை பட்டடக்கல் போயிருந்தோம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் ஒரிசா புவனேஸ்வர மையமாக வைத்து அதை சுற்றியிருக்கக்கூடிய சில இடங்களுக்கு போக போகிறோம் அதற்கு முன்னால் குஜராத்துக்கு போயிருந்தோம் பாண்டி நாடு தென் பாண்டி நாட்டுக்கு போயிருந்தோம் ஸ்ரீரங்கம் மகாபலிபுரம் அஜந்தா எல்லோரா போன்ற பல இடங்களுக்கு புதுக்கோட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இது வந்து இதற்கான முன் தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதங்களாவது நடக்கும் அதில் யாரெல்லாம் ஒரு மு சுமார் முப்பது முப்பத்தைந்து பேர் போவோம் அவர்கள் இந்த என்ன இடத்தை பார்க்க போகிறோம் அந்த இடத்தோடைய முக்கியத்துவம் என்ன போன்றவற்றையெல்லாம் முன்கூட்டியே தயாரித்து அது பற்றி சிலர் ப்ரெசென்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை தெரிந்து கொண்டு கூடவே எங்களோடு சில எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களையும் அழைத்து கொண்டு போய் எங்கள் சும்மா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர ட்ரிப் இல்லை அது சீரியஸான ட்ரிப் பல இடங்கள் வந்து இந்த இடத்துல பத்து நிமிடத்துக்கு மேலே வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு நாள் முழுக்க அங்கேயே உட்காந்துருக்கோம் அங்கேருந்து நகராமல் எல்லாம் பண்ணியிருந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்ததுன்னா எங்களோட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் மற்றபடி இப்போ பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போய் சில செயல்களை செய்யணுங்கிறதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்குது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் சிறுவர்களுக்கான ஒரு கேம்ப் ஒன்று செய்தோம் அதை தொடர்ந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதை செய்யலை செய்ய விட்டுட்டோம் அதை அதுக்கான ஆர்வம் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை முதல்ல ஆர்வங்கிறத விட எங்களுக்கு இந்த ஆட்கள் கொஞ்சம் தேவைப்படுது தன்னார்வலர்கள் இதில் வந்து மெம்பர்ஷிப் கிடையாது ஃபீஸ் எதுவும் கிடையாது எங்களோட கூட சேர்ந்து வேலை செய்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் வேணும் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் மட்டுமே ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ரொம்ப குறுகியதாக குறைவாக இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்கள் நிறைய ஆர்வம் இருப்பவர்கள் கூட வந்தாலே ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிற போன்ற ஒரு ஐடியா வரும் இப்போ இந்த பேச்சு சீரீஸே எடுத்துப்போமே இவரவர்கள் எல்லாம் இங்கே வந்து பேசலாம் பேசினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்டேருந்து எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும் இல்லாட்டா அது ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் நான் இன்னும் ஒரு சில பேர் எங்கள் ரெண்டு மூணு பேருக்கு தெரிந்த ஆட்களையே தான் நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் பரவலாக மிக முக்கியமானவர்கள் இதுவரை நம்முடைய வந்து பேசாதவர்கள்லாம் வந்து பேசுகிறது வந்து நமக்கு ரொம்ப அவசியமானதாக நான் நினைக்கிறேன் ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவு வேணும் முதல்ல இவர் இவர்களெலாம் பேசலாம்னு எங்களுக்கு ஒரு சின்ன துண்டு சீட்டில் ஒரு இமெயிலில் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து இங்கே பேசுவதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்துருவோம் இந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்போது பேசுகிறது எல்லாமே இந்த லைவ் வெப்காஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதன் பிறகு இது பேச்சு முடிந்த உடனே அதோடைய முழு வீடியோ எங்களுடைய இணையதளத்தில் இருக்கும் யூடியூப்பில் கிடைக்கும் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் ஆகிடுது இந்த மாதிரியான எல்லாம் ஒரு அடிப்படையில் மேலும் மேலும் ஒருவருக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் ஆனால் இதை வந்து சில நூறு பேர்களாவது குறைந்தபட்சம் சில ஆயிரம் பேர்கள் கூட இதை இணையத்தின் மூலமாக பார்க்கிறார்கள் ஸோ எங்களுடைய பல விஷயங்களையும் நீங்கள் எங்களோட சேர்ந்து செயல்பட்டால் எங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நம்மக்கிட்ட பேச வந்திருக்கிறவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஸ்காலர் என்னுடைய பேர் மாப்பே ஸ்ரீனிவாசன் மாபே சி என்று அறியப்படுபவர் இவர் இன்றைக்கு பேச இருக்கிற தலைப்பு வைணவ உரைகளும் தமிழ் மரபும் அது அது சார்ந்து அங்கிருந்து வ விருந்து போகக்கூடியது வைணவ உரைகள் பற்றி நான் இந்த பேச்சை மின்னஞ்சல் மூலமாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு சுருக்கமான ஒரு ஒரு நான்கைந்து வரிகள் கொடுத்துருந்தேன் நாலாயிரத்து விபிரபந்தத்துக்கு பல மரபார்ந்த உரைகள் இருக்குது ராமானுஜருடைய பரம்பரையில் வந்த முக்கியமான ஆச்சாரியர்கள் அதற்கு மணிப்பிரவாலத்தில் உரை எழுதியிருக்காங்க தமிழும் வடமொழியும் கலந்து அந்த உரைகளில் மாபே ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்காலர் முக்கியமாக அந்த உரைகளில் தனிப்பட்ட முறையில் மிகுந்த ஈடுபாடு மட்டும் இல்லை அதில் ஆராய்ச்சி செய்தவர் இவர் சிவகங்கையை அடுத்துள்ள சேந்தி உடயநாதபுரம் என்னும் சுற்றூரில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் பெரியசாமி செட்டார் இவர் இவருடைய பேக்ரவுண்ட் பாருங்கள் பொருளியல் பட்டப்படிப்புக்கு பின்னர் பிள் பயின்று கல்லூரி ஆசிரியராக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஸோ இவருடைய பிஹெச்டியே இந்த துறையில் தான் ஆழ்வார்கள் அருளிச்செயல்களையும் வியாக்கியானம் எனப்பெறும் பேருரைகளையும் விரும்பிக் கற்றவர் அத்துறையில் டாக்டர் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பதோடு பல நூல்களை எழுதியிருக்கிறார் திறனாய்வு ஒப்பீடு தனிவரைவு வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் விளக்கம் தொகுப்பு பதிப்பு என பல வகைப்பாடுகளில் அமைந்த நூல்கள் இவை இவர் ஒரு ஹோல் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்குது அதிலிருந்து முக்கியமாக சில புத்தகங்களில் சொல்லணும் இவர் சாகித்ய அகாதமிக்காக பெரியாழ்வாரையும் குலசேகர ஆழ்வாரையும் பற்றி வாழ்க்கை வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்புறம் முதல் ஆழ்வார்கள் பற்றிய ஒரு நூல் திவ்ய பிரபந்தத்தின் மீதான ஒரு ஆராய்ச்சி பாசுர தொகுப்பு ஒரு முன்னுரையுடன் சாகித்ய அகாதமி அது தவிர திருமங்கையாழ்வார் மடல்கள் பற்றிய ஒரு புத்தகம் வைணவ இலக்கிய வகைகள் திவ்ய பிரபந்த இலக்கிய வகைகள் ஒரு நாள் ஒரு பாசுரம் என்று மணிவாசகர் பதிப்பகத்தின் மூலமாக வந்திருக்கிறது அப்புறம் அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இராமானுஜரை பற்றிய ஒரு வரலாற்று நூல் இது ஞான பரம்பரை வரிசை என்ற வரிசையில் வந்த நூல் அதில் இப்போ பேசும்பொழுதும் கூட என்கிட்ட முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருக்காரு அதில் வந்து பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு ராமானுஜர் பற்றி சொல்வது அவர் வந்து தமிழில் ஒன்றுமே எழுதலை அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த புத்தகத்தில் ராமானுஜர் ஒரு தமிழ் அறிஞராக இருந்திருக்கிறாருங்கிறதுக்கான தரவுகளை அவர் அளித்திருக்கிறார் அது பற்றி அங்கே நம்ம இன்றைய பேச்சில் கூட ஓரிரு வாக்கியங்கள் வரலாம்னு நினைக்கிறேன் ஆழ்வார்களும் தமிழ் மரபும் கம்பனும் ஆழ்வார்களும் கம்பனில் சங்க இலக்கியம் வண்டாட பூமலரை இது வந்து பல கட்டுரைகளின் தொகுப்பு திருமுருகாற்றுப்படை உரை இதை தவிர நான் மாற்றி மாற்றி அவர் கொடுத்த ஆர்டரில் சொல்லலை பஞ்சலட்சண திருமுக விலாசம் தாது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு வருஷ பஞ்சம் பற்றிய முதல் நையாண்டு இலக்கியம் அதை வந்து ஆய்வு முன்னுரை குறிப்புறையுடன் புத்தகம் திருமுக ஆழ்வார் அருளிச் செயல்கள் ஆறு பணுவல்கள் அடங்கிய ஆய்வு பதிப்பு திராவிட வேதமாகிய நாலாயிரத்து பிரபந்தம் ஆய்வு பதிப்பு இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வாயிலாக வரப்போகிறது அச்சில் இருக்குது இப்போ வரும்பொழுது பரிபாடலை பற்றி ஒரு புத்தகம் அவர் பரிபாடலில் எழுதியிருக்கார் அது இன்னும் அச்சில் வரலை அதற்கான நேரம் விரைவில் வாய்க்கும் நம்புவோம் தவிர ஆங்கிலத்தில் சாகித்ய அகாதமிக்காக குலசேகர ஆழ்வார் பற்றியும் பெரிய பற்றியும் ஆங்கிலத்திலும் நூல் எழுதியிருக்கிறார் இப்பொழுது பெற்றதற்கு பிறகு இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வைணவம் பற்றி பிஏ எம்ஏ கோர்சஸ் இருக்குது அதன் பிறகு இப்போ சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் திவ பிரபந்தம் பற்றிய ஒரு பட்டமேற்படிப்பு இருக்குது அவற்றுக்கெல்லாம் ஒரு கெஸ்ட் லெக்சரராக அந்த மாணவர்களுக்கான பாடம் நடத்துவராக இருக்கார் அதன் சார்பாக தான் அவர் இப்போ வந்திருக்கார் அது இந்த நேரம் பொருந்தி போகிறதுனால நான் அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சரியான நேரம் அவரை கூப்பிட்டு கட்டாயமாக இதை பற்றி பேச சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை மேற்கொண்டு பேசுவதற்காக இங்கே அழைக்கிறேன் நன்றி தேனரா துடையலும் மௌலியும் திருக்கிழற்குழைக்காதும் தேனாம தேனராமலத் துடையலும் மௌலியும் திருக்கிழற்குழைக்காதும் காதும் திருமுகச் சோதியும் கைரவத்து வருவாயும் மோனமாகிய வடிவமும் ஆர்வமும் முத்திரை திருக்கையும் ஞானதேசிகன் சரணதாமரையும் என் நயனமிட்ட கலாவே நாராயணாய நம நாராயணாய நமவென்னும் நன்னஞ்சர் பாராளும் பாதும் பணிந்தேத்துமாரரியே காராளும் மேனி கருணாகரமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே மதிப்புக்குரிய பெரியவர் திரு ஆர்கே அவர்களே என்னை இங்கு அழைத்ததோடு இல்லாமல் நன்கு அறிமுகம் வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் கிழக்கு பதிப்பகத்தினுடைய நிறுவனர் திரு சாத்திரி அவர்களே பல ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னிந்திய வைணவம் என்கிற அருமையான மணி நூல் மூலமாக எனக்கு அறிமுகமான நண்பர் திரு கண்ணன் அவர்களே திரு நரசிம்மன் அவர்களே ஒவ்வொருவராக பேர் சுட்டிச் சொல்லத்தக்க பெருமைக்குரிய கற்றறிந்த பெருமக்களே நான் முதலில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அறிமுகமானவர்கள் ஆகையால் அவருடைய பெயர்களை சுட்டிச் சொன்னேன் ஆனால் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருமே கற்றறிந்தவர்கள் என்பதை நான் நன்கறிவேன் ஒவ்வொருவராக பேர் சுட்டிச் சொல்லக்கூடிய அளவுக்கு அவையும் சிறியதுதான் அத்தகைய பெருமையும் உங்களுக்கு உண்டு என்பதை நான் அறிவேன் ஆகவே தான் கற்றறிந்த பெருமக்களே ஒருவராக பேர் சுட்டிச் சொல்லத்தக்க பெருமக்களே என்று நான் குறிப்பிட்டேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம் எதிர்பாராத ஒரு நிலையில் நண்பர் பத்திரிகை அவர்கள் மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய உங்களோடு கலந்து பேசக்கூடிய ஒரு அரிய நல் வாய்ப்புக்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே இது ஒரு பெயராக கருதி நான் பெருமைப்படுகின்றேன் பொதுவாக பேச்சுமடை பக்கம் அதிகம் போகாதும் வண்ணான் எழுத்தில் எனக்கு இருக்கக்கூடிய நாட்டம் போல பேச்சில் எனக்கு என்றைக்குமே நாட்டம் இருந்ததில்லை காரணம் சிறு வயதிலே நான் படித்த ஒரு வாக்கியம் என்னுடைய மனசிலே மிக ஆழமாக பதிந்துவிட்டது உன்னிடம் சொல்வதற்கு புதிதாக ஏதாவது இருக்கிறதா அப்படியானால் சொல் இல்லாவிட்டால் வாயு மூடிக்கொண்டு சும்மாயிரு இதை சொல்லவன் ஜெட் என்கிற சொல்லக்கூடிய ஒரு மேனாட்டு அறிஞன் நான் மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை உண்மையிலேயே என் மனதில் அழுத்தமாக இந்த கருத்து பதிந்ததனாலே பெரும்பாலும் பேச்சு என்றால் யோசிப்பேன் ஆனால் வேண்டிய நண்பர்கள் என் துறை சார்ந்த கம்பெனி பற்றி பேச வேண்டும் தமிழ் இலக்கியம் பற்றி பேச வேண்டும் ஆழ்வார்கள் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நான் மறுப்பதில்லை மறுப்பதில் நியாயம் இல்லை ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரிந்திருக்கிறது என்பதற்காக கூப்பிடுகிறார்கள் அப்படி கூப்பிடுகிற போது நமக்கு சொல்வான்மை இருக்கிறதே இல்லையோ தெரிந்ததை சொல்லுவோம் என்று வரவேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிடுகிறது பேசு ஆச்சாரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் சொன்ன ஒரு செய்திக்குறிப்பு என்னுடைய நினைவுக்கு வருகிறது அவர் எழுதுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் போராட்டத்தின் போது இன்றைக்கு என்ன கடையில் என்ன ஸ்வீட் என்று கேட்டால் ஆகஸ்ட் போராட்டம் அல்வா இருக்கிறது என்பார்களாம் அல்வாவுக்கே பேர் எப்படி வச்சிருக்கான் அது ஒரு வியாபார தந்திரம் இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தெரு இரண்டு மாறி பழிமிகுந்தெடிவுற்றாலும் விதந்தரு கோடி எண்ணல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறைக்கலேனே என்று பாடினான் மகாகவி பாரதி அப்படி பாரதி பாடியது போல சிறைக்கு சென்றவர்கள் சைக்கெடுத்தவர்கள் எத்தனையோ பேர் தான் பாரதி அப்படி பாடினார் இதந்தரு மனையின் நீங்கி இடம் சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டு மாறி பழிமிகுந்த இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறைக்கலையனே அப்படி சுதந்திர தேவி தொழக்கூடிய அளவுக்கு அந்த சுதந்திரத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அந்த தைரியம் இல்லாவிட்டாலும் ஆகஸ் போராட்டம் அல்வான்னு சொல்கிறான் அதையாவது வாங்கி சாப்பிடுவோம்னு வாங்கி சாப்பிட்டு வாங்கலாம் மறுக்க மாட்டாமல் இது ஒரு வியாபார தந்திரம் அது மாதிரி ஐயா வைணவம் படித்திருக்கிறீர்கள் வைணவத்தில் பெரிய ஸ்காலர் இல்லாதெல்லாம் சொல்ல வேண்டியதானே பெரிய ஸ்காலர் நீங்கள் நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற போது எப்படி மறுப்பது அப்படி மறுக்க மாட்டாமையால் வந்திருக்கிறேனே தவிர நான் அதில் கரைகண்டவன் கல்வி கரையில்லை என்பது தமிழ்நாடு கண்ட முடிவு ஆகவே கரைகண்டம் என்பதற்காக வரவில்லை அன்பர்களுடைய வேண்டுதலை மறுப்பது முறையாகாது அதே சமயம் இது மாதிரியான ஒரு பெருமக்கள் கூட்டத்தை சந்திப்பது வாழ்க்கையில் மிக அற்புதமான வாய்ப்பு இது வாழ்நாளில் சில அரிய வாய்ப்புகள் எப்பொழுதாவது தான் வந்து சேரும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒன்றாக இது நான் கருதுகிறேன் நான் வாழ்க்கையில் என்னென்ன பேறுகளை பெற்றேன் என்பதை பற்றி சொல்லுகிற போது அந்த காலத்தில் சோ முருகப்பா ஒரு அறிஞர் இருந்தார் அவரும் சுதந்திரப் போராட்ட வீரர் சீர்திருத்தவாதி கம்பனில் ஆராது காதல் கொண்டவர் பதிரியவர்களுக்கு தெரிந்திருக்கும் வள்ளுவனை கற்றேன் மணிவாசகம் உணர்ந்தேன் கல்லூரும் கம்பன் கடல் திளைத்தேன் தன் வாழ்க்கையில் தான் பெற்ற லட்சியங்களை வரிசைப்படுத்துகிறார் என்னவா அப்படி அவர் வாழ்க்கையில் என்னென்ன அரிய காரியங்கள் நிறைவேறுகிறவா வள்ளுவரை கற்றேன் மணிவாசகம் உணர்ந்தேன் கள்ளூரும் கம்பன் கடல் திளைத்தேன் பொருள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அள்ளுப்புகழ் காந்தியடிகளை என் கண்ணார கண்டிப்பேன் வாழ்ந்தேன் இருந்தேன் மகிழ்ந்து என்ன அற்புதமான பாட்டு என் வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் இருந்தேன் மகிழ்ந்தே என்கிறார் அது மாதிரி உங்களை போன்ற கற்றறிந்த பெருமக்களை பார்ப்பதும் நீங்கள் கேட்க உரையாடுவதும் உங்களோடு கொஞ்ச நேரம் பொழுதை கழிப்பதுமான இந்த நிகழ்வு வாழ்நாள் என்றென்றைக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக என் அஞ்சலே நிலைத்திருக்கும் இதைக் காட்டிலும் பேர் என்ன வேண்டியிருக்கிறது கர்ணன் கிருஷ்ணபரமாத்மாவை பார்த்து பேசுவான் மதிப்பெற்ற திருவுழத்தால் பெற்றே அவர் என்னைக் காட்டிலும் வயதில் இளையவராயினும் பத்ரி மதிப்பெற்றவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய கட்டுரைகளை எல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டு வரக்கூடியவன் அவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு மதிப்பற்ற திரு திருவிழத்தால் மதிக்கப்பெற்றேன் ஆக அவரை போன்ற மதிப்பெற்ற பெருமக்களால் மதிக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்கிறது ஆக அதையெல்லாம் மறுக்கக்கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கிறேனே தவிர நான் மிகப்பெரிய கல்வியாளன் என்கிற முறையில் இங்கு வரவில்லை திருமங்க ஆழ்வார் சொல்வார் ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டல்ல கண்டாமே எப்போ பாட்டு பாட்டாக இருக்கும் அது ஆர்வத்தால் பாடப்பட்டதாக இருக்க வேண்டும் பாட்டுக்கு அவர் சொன்ன இலக்கணம் அற்புதமான இலக்கணம் பின்னால் எத்தனையோ பேர் சொன்னால் உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்றெல்லாம் சொன்னார்கள் கவிமணி இப்படி சொன்னார் ஆனால் ஒரே வரியிலே போகிற போக்கில் நச்சுன்னு அடித்து அல்வா துண்டை வெட்டி இந்தா பிடிச்சிக்கொன்று வயலில் போட்டது மாதிரி ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டல்ல கண்டாமே அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் உடன்படுகிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆர்வலர்கள் என்றார் அரியர்கள் என்பது அப்புறம் இருக்கட்டும் ஆர்வலர்கள் கற்றறிந்த பெருமக்கள் என்பது அப்புறம் இருக்கட்டும் முதல் அந்தந்த துறை சார்ந்த ஆர்வலர்கள் ஆர்வம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அந்த ஆர்வலர்கள் வரிசையில் ஆழ்வார்களை பொறுத்தவரை ஆழ்வார்களின் அந்த தமிழ் மீது காது கொண்ட ஆர்வலன் நான் அவ்வளவுதான் பத்ரி அவர்களிடம் பேசி கொண்டிருக்கிற போது நான் சொன்னேன் வைணவ உரைகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்று கேட்டால் மணிப்பிரவாளமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது ஓரளவு தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் முகத்தை பார்க்கிற போதே ஊகிக்கிறேன் எப்படி மணிப்பிரவாளமாக இருக்கிற நீண்ட வாக்கியங்களை சொல்லி நான் பயன்முறுத்தப் போவதில்லை எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்போதே அவன் அவன்மேயே தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே யாருடைய பாட்டு இது திருவாய்மொழி பாட்டு ரொம்ப வெளிப்படை கொண்டு கூட்டு ரொம்ப அண்மயம் என்பது கொண்டு கூட்டு என்பது ரொம்ப எளிமை எங்கும் உளன் கண்ணன் அவன் என்ன சொன்னான் பிரகலாதன் கண்ணன் எல்லா இடத்துல இருக்கான்னா எங்கும் உள்ளன் என்ற எங்கும் உழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சிறுமை ஏகாரம் எனா பொருள் ஆராயக்கூடிய நிலையாக இருக்கிறது என்று கேட்கிறார் நம்மாழ்வார் இதில் மற்ற வரியெல்லாம் நம்ம விட்டுருவோம் பாடல் பொருள் ஓரளவு உங்களுக்கு விளங்கியிருக்கும் எங்கும் முழன் கண்ணன் இதுக்கு என்ன பொருள் சொல்ல வேண்டியிருக்கிறது பொருள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இந்த எங்குமழன் என்பதற்கு கண்ணன் என்பதற்கு ஆழ்வார் சொன்ன பொருள் தான் அது கண்ணன்னா அவன் பெயர் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை ஆழ்வார் உட்பமாக சொல்கிறார் கண் என்பது இடம் தமிழ் அங்கன்மா ஞானம் என்றால் அகன்ற பரந்த இடம்னு அர்த்தம் அகன்ற பறந்த இடம் கண் என்றால் இடம் கண்ணன் முற்றத்து என்று ஆழ்வார் பாடுகிற போது முதல்ல வரக்கூடிய கண்ணன் அவனுடைய பெயரை குறிக்கும் அடுத்து கண்ணன் முற்றம் என்று சொல்கிற போது திருப்பல்லாண்டில் இதை முதன் முதல் பெரிய முதப்பாட்டு அகன்ற இடமுடைய பெரிய முற்றம்னு பொருள் ஆகவே கண் என்பது இடம் அவன் இல்லாத இடமில்லை ஆகவே கண்ணன் ஆழ்வார் சொன்ன அற்புதமான பொருள் அற்புதமான சொருள் அது கிருஷ்ணன் என்பதன் மூலமாக பிராகிருத சொல்லாக மாறி பிறகு வடசொல்லிருந்து பிற பிராகிருதம் வட சொல் பிறகு தமிழில் கண்ணன் என்று வந்ததெல்லாம் சொல்வார்கள் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது கண் என்றால் இடம் அவன் இல்லாத இடமே இல்லை அங்கெங்கராதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியவன் ஆகவே கண்ணன் கண்ணன் என்பதற்கு எங்குமுழன் என்று பொருள் எங்குமுழன் என்பதை திரட்டுப்பாலாக சொல்ல வேண்டுமானால் கண்ணன் என்று இப்படி மாற்றி எப்படி வேண்டாலும் சொல்லலாம் அப்படித்தான் ஆழ்வார் சொன்னார் ஆனால் மணிப்புர்வாழ உரை எப்படி வந்து விழுந்தது தெரியுமா சர்வத்திர சநிகிதனான சர்வேஸ்வரன் எவனுக்கு விளங்கும் சர்வத்திர சன்னிகனான சர்வேஸ்வரன் ஆறாயிரப்படி குருபரம்பரை ஆரா சாரி ஆறாயிரப்படி உரை ஆறாயிரப்படி குருபரம்பரை ஒன்று இருக்குது இது ஆறாயிரப்படி உரை வைணவ உரைகளிலேயே முதன் முதலாக எழுந்தது ஆறாயிரப்படி உரை தான் அந்த ஆறாயிரப்படி உரையை செய்தவர் ராமானுஜருடைய அத்தியந்த சீடனும் அவருடைய அம்மான் செய்யுமான திருக்குறுகை பிள்ளான் அவரே வந்து ஒரு நாள் திருவோலக்கமாக அவர் இருந்தபோது அவர் த காலில் விழுந்து வணங்கி எழுந்தார் சாஸ்திராங் நமஸ்காரம் கம்மன் சொல்லுவான் நெடுதி இறைஞ்சினான் விழுந்து எழுந்தார் எழுந்து அந்த தாழும் தடக்கையும் கூப்பி நின்று தேவரீர் ஸ்ரீபாசியம் அறுவடை செய்தார் போலே ஆழ்வாருடைய உடைய பாசுரங்கெடுக்கு உரை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தார் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று ஆழ்வார் சொல்லுகிறாரே அதே மாதிரி விண்ணப்பம் செய்தார் உடனே அவர் சொன்னார் நான் உரை எழுதினால் ராமானுஜர் சொன்னார் ராமானுஜரை பற்றி பேசி பேச்சு வந்ததுனாலே சொல்லுகிறேன் ராமானுஜர் உடனே சொன்னார் ஏன் அவரால் உரை எழுத முடியாதா என்ன கோரிக்கை என்ன விண்ணப்பம் தேவரீர் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாசி மறைந்தார் போல ஆழ்வார் பாசனங்களுக்கெல்லாம் உரை அறுதி செய்ய வேண்டும் இது பிள்ளானுடைய விண்ணப்பம் ஆனால் ராமானுஜர் மறுத்தார் என்ன மறுத்தார் நான் உரை எழுதினால் சில மந்த மதிகளுக்கு இதுவே பொருள் என்று தோன்றும் வரையறுத்தது போல் ஆகிவிடும் நான் உரை எழுதிட்டேன்னா அது வரையறுத்து சொன்னது மாதிரி ஆகிடும் இதுவே பொருள் என்று தோன்றும் அதுக்கு மேலே இன்னொரு காரணம் என்ன தெரியுமா ஆழ்வாரிய பாசுரங்கள் அவரவர்களுடைய திறத்திற்கும் பக்தி சிறப்பிற்கும் ஏற்ப பொருள் சுரப்பான அவரவர்களுடைய அறிவுத்திறத்துக்கும் பக்தி சிறப்பிற்கும் ஏற்ப பொருள் சுரப்பான எவ்வளவு முன்னுணர்ந்து உணர்ந்து தொலைநோக்காக சொல்லியிருக்கிறார் அதனால் நான் உரை செய்ய போகிறதில்ல அது தடையாக போயிடும் எம்பெருமானாரே விட்டார் இனிமேல் நீ என்னடா உரை சொல்கிறதுன்னு அடுத்து கொஞ்சம் சொல்லுவான் அதனால அது தடையிட்டது போல் ஆகிவிடும் வேண்டாம் நீயே உரை செய்யன்னு சொன்னார் அவர் தான் ஆறாயிரம் செய்தார் அதுக்கு பிறகு ஒன்பதாயிரப்படி படி வருது அதுக்கு பிறகு இருபத்தி நாலாயிரப்படி படி வருது அதுக்கு பிறகு முப்பத்தாறாயிரப்படி வருது இடையில நான் ஒன்று வேணும்னா விட்டேன் அது என்னது பன்னிராயிரம் படி ஏன் நீங்கள் சொல்லலைன்னு கேட்கலாம் அந்த குரோலாஜிக்கல் கால வரிசைப்படி அது பின்னால் வருது சில பேர் வரிசையாக எழுதுவான் ஆறாயிரம் ஒம்பதாயிரம் படி பன்னிராயிரப்படி இருபத்தி படி முப்பத்தாறாயிரம் படிப்பான் அந்த மற்ற நாளும் அந்த கால வரிசைப்படி வரும் கடைசியாக வந்தது எது பன்னிராயிரப்படி அழகிய பெரியவாச்சான் பிள்ளையிடம் சமையற்காரராக இருந்து இரு மொழிகளில் வல்லவராக பின் வளர்ந்தவர் அது தனி கதை அது இப்பொழுது வேண்டாம் ஆக உரைகள் இப்படித்தான் தொடங்கின ஆனால் அந்த உரைகள் கூட எழுதப்படவில்லை உரைகளுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் இப்போ திருக்குறளில் ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு உரைகள் வந்து சில சமயங்களில் மூலவருக்கு இல்லாத சிறப்பு அல்லது மூலவருக்கு இணையான சிறப்பு உற்சவருக்கு உண்டு அது மாதிரி தான் இந்த மூல ஆசிரியனும் இஞ்சக்கூடிய சிறப்புடையவர்களாக ஆசிரியர் அடங்குவார்கள் இப்போ திருவள்ளுவனுக்கு இணையாக அந்த வரிசையில் வைத்து ஒரு சிவாச்சாரியால் பாராட்டப்பட்டவர் சைவ சமயம் சார்ந்த உமாபதி சிவாச்சாரியாரை பாராட்டப்பட்டவன் யார் என்று கேட்டால் பறிவேலழகர் அவன் எவ்வளவு பெரிய ஞானிங்கிறதுக்கு காஞ்சிபுரம் உலகானந்த பெருமாள் கோயில் அர்ச்சகராக இருந்தவன் அவனுடைய தமிழ் எழுதுறக்கு யாரும் கிடையாது ஆனால் அவரையெல்லாம் குறை சொல்லுவார்கள் அது வேறு விஷயம் நான் அவரை பற்றியே வண்டாடு பூமலருங்கிற புத்தகத்தில் அழகரின் அரிய தமிழ் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் ஒரு சின்ன பாட்டு எல்லாருக்கும் குழந்தைகள் முதல் நம்ம வரைக்கும் தெரிஞ்ச பாட்டு எல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இதுக்கு பொருளாக சொல்லணும் சொல்லுங்கள் இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பரிமாநாளர் என்ன செஞ்சிருக்கலாம் இது நம்ம எழுத வேண்டிய அது வேண்டும் இதில் பொருள் வெளிப்படை என்று சொல்லி அவன் தாண்டிட்டு போயிருக்கலாம் ஷேக்ஸ்பியர் பாடம் நடத்துகிற போது எங்கள் பேராசிரியர் தண்டபானி சில சமயங்களில் ஸ்கிப் போர் பண்ணுவார் இது வேண்டான்னு ஆனால் சில இடங்களில் நாலு வரையிலே ஒரு வகுப்பு நிற்பார் அப்படி அவன் போயிருக்கலாம் பொருள் வெளிப்படை இல்லாதவன்னா என்ன ஆகும் பெத்த தாயே மதிக்க மாட்டா இல்லான்னு இல்லாலும் வேண்டாள் மற்ற இன்றெடுத்த தாய் வேண்டாள்னா அவை உண்டாட்டி மதிக்க மாட்டா சரி பரவாயில்ல பெத்த தாயை மதிக்க மாட்டான் தவம் இருந்து முன்னூறு நாளளவும் அந்திபகலாச்சி சிவனை ஆதரித்து தொந்தை சரியை சுமந்த தாய் கூட மதிக்க மாட்டாளாம் காசு இல்லைன்னா இல்லை அவே சொல்கிறார் அப்போ எல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ன எழுதலாம் இல்லாதவன எல்லாரும் கேள்வி பேசுவார்கள் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வார் அப்படி எழுதிட்டு போயிருக்கலாம் ஆனால் என்ன எழுதினார் செல்வரை எல்லாரும் உயரச் செய்வர்னர் செல்வரை எல்லாரும் உயரச் செய்வர் நமக்கு ஒன்றும் தலையசெறிகிற மாதிரி இருக்கு என்னடா பாட்டு விளங்குறது மாதிரி இருந்தது நம்ம உயரச் செய்வருங்கிறாரே என்ன அர்த்தம் அதுக்கு பின்னால் விசேட உரை எழுதுவார் சிறப்புரை எழுதுவார் உயரச் செய்தலாவது நமக்கு விளக்குறானா உயரச் செய்தலாவது தாம் தாழ நிற்றல் இவன் ஆரடி உயர இருப்பான் நெடியோராயினும் திருமால் மாவலியிடம் போய் மூவடி மந்தாய் என்ற போது எப்படி போய் நின்னா கண்டார் இறங்க கழிய குரடுருவாய் அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்தவன்ட்டு போய் பல்லெல்லாம் தெரியை காட்டி கை நீட்டுக்கிற போது கூணி குறுகித்தானே நிற்கணும் ஆகவே இவன் போய் உங்கள மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு சொல்லி அவன் அந்த பணக்காரன் கையில் காசு உள்ளவன் ஒரு நாலடி வரமா அஞ்சடி உரமாக தான் இருப்பான் அவன் நின்றுக்கிட்டு தான் இருப்பான் இவன் ஆறு அடி உரத்தில் இவன் நின்றுட்டு தான் இருப்பான் ஆனால் என்ன செய்வான் அவனுக்கு முன்னால் காட்சிப்படுத்துகிறார் பரிமேலழகர் தாம் தாழ நிற்றல் தாழ நிற்றல்னால் அவனும் நிற்கிறான் இவன் என்ன பண்ணுறான் தாழ நிற்றல்னா புரியுதா ரொம்ப கூணி குறைஞ்ச மூணடி உரத்தில் அப்படி நிற்கிறது அப்படி தாழ நிற்பானான் ஆக இவன் இப்படி தாழ நிற்பதன் மூலமாக அவன் என்ன செய்கிறான் பெரிய சிம்மாசனம் போட்டு அதிலே உட்கார சொல்லியிருக்கான் கிடையாது அவன் நின்றுட்டு தான் இருக்கான் அவனை இவன் தாழ்ந்து நிற்பதன் மூலமாக அவனை உயர செய்து விடுகிறான் என்று அப்படியே காட்சிப்படுத்துகிறார் பணக்காரனுக்கு முன்னால் ஒரு ஏழை எப்படி இருப்பான் ஒரு சினிமா பாட்டு தான் அது சினிமா பாட்டில் கூட சில சமயங்களில் முட்டா புயலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டுப்பட்ட சீம நள்ளி கொட்டுற வார்த்தை போலேன்னு எழுதினான் டிஆர் மாலிங்கம் பாடின பாட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் திடீர்னு முட்டா புயலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டுப்படத்த சீமானள்ளி கொட்டுற வார்த்தை போலே திரைப்பட பாட்டு தான் திரைப்பட பாட்டாக இருந்தாலும் கூட உலக ஞானத்தை எவ்வளவு அற்புதமாக நமக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறது அது மாதிரி பணக்காரனுக்கு முன்னால் அவன் ரொம்ப அவன் பிசைக்கு நல்லா இருக்காது தினமாரி இருப்பான் நோஞ்சான கூட இருப்பானான் அவன்ட்டுன்னு இருக்கு காசு இருக்குது அதனால அவன் என்ன செய்கிறான் இவன் நல்லா இருப்பான் ஆனால் அவனை செய்கிறான் எப்படி உயர செய்கிறான் அவன் இருந்த நிலையிலே இருக்க இவன் தாட நிற்கிறான் அவனுக்கு முன்னால் இது மாதிரி உரை எழுதுவதன் மூலமாக நம்மை கவரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் உரையாசிரியர்கள் ஆ மூல இலக்கியத்தோடு சில சமயங்களில் மூல இலக்கியத்தையும் கூட சில சமயங்களில் வெஞ்சிடுவான் அதுதான் ரொம்ப ஆச்சரியம் மூல இலக்கியத்தையும் சில சமயங்களில் வெஞ்சிடுவோம் தமிழில் மிகச்சிறந்த நூல்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது தொல்காப்பியம் திருக்குறள் திருவாசகம் இப்படி சொல்லிகிட்டே வருகிறார் சொல்லிக்கொண்டே வருகிறார் திருக்கோவையார் பெரும்பாலும் சைவ நூல்களே சொல்லுவார் அவர் சொல்லிட்டு கடைசியில் போனா போட்டுன்னு என்ன சொல்லுவா பரிமையழகன் சேர்த்துக்கிடுவார் பரிமையழகனை ரொம்ப ஆச்சரியம் ஒரு சைவ சமயத்தை சார்ந்த அந்த உமாபதி சிவம் தண்டமழின் மேலாம் தரம் தண்டமளில் மேலான தரமான நூல்கள் எவை எவை என்று வரிசைப்படுத்துகிற போது அதில் தொல்காப்பியம் திருக்குறள் திருக்கோவையார் பெரிய புராணம் முதலான நூல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி திருக்குறளையும் சேர்த்து அந்த வரிசையில் கொண்டு போய் யாரை உட்கார வச்சாரு பரிமையில அழுகிற அந்த சிறப்பு யாரு கிடைக்கும் இப்போ எதிரிகள் வாயால் புகழப்படுதல் அப்படி தான் சொல்லணும் அன்றைக்கி சமய பூசல் இருந்தது நான் சொல்கிறது தப்பாக சொல்லலை சமய பூசல் இருந்தது சமய ஆச்சரியம் இருந்தது அரியார் அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார்னு பாடினான் அதே மாதிரி அவனும் பாடினான் மாயன் வலைப்பட்ட மனத்தர் பெயரேன்னு திருநாவுக்குற சார் எங்கே போய் சொல்கிறது எங்கே போய் சொல்கிறது அவர் ரொம்ப பெரியவர் அவர் மேலே ரொம்ப மரியாதை வேணும் அவரும் இப்படி பாடியிருக்கிறார் காரணம் அது காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி இலக்கியம் லிட்ரேச்சர் இசம்பத்தை ஏஜ் அந்த காலத்தில் அப்படியே சா ரொம்ப சாந்தமாக இருக்கவனுக்கும் திடீர்னு கோமாவும் இல்லையா அது மாதிரியெல்லாம் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆக சைவர்களாலும் போற்றப்பட்ட மிகச்சிறந்த இலக்கிய மேதையாக விளங்கியவன் யார் என்று கேட்டால் பருமையாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய இடத்தை யாரும் அசைக்கலை எத்தனையோ நான் புதுமையாக உரை எழுதுறேன் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அவங்களுடைய கடைசியில் என்ன சொன்னால் நெருக்கி போய் கேட்டால் அவர் சொன்னது தான் சரியாக தோணுது அவர் எழுதின உரை தான் சரியாக இருக்குன்னு சொன்ன மார்க்சியவாதிகளையும் நான் உரை எழுதியவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள் நெருக்கமான கூட சொல்லுவார்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் இதுதான் உண்மை ஆக உரைகளுக்கு இப்படி ஒரு சிறப்பு உண்டு ஆனால் வைணவ உரைகளுடைய தனித்தன்மை என்ன என்று கேட்டால் இவை அவ்வாறு எழுதப்பட்டதா திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டது தொல்காப்பியத்திற்கு கல்லாடர் தெய்வச்சலையார் போன்றவர்கள் உரை எழுதினார்கள் இளம்பூர் அச்சன உரை எழுதினார்கள் ஆனால் இந்த உரைகள் எழுதப்படவில்லை ஒரு அடிப்படையான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறானோ என்ன சார் புதுசாக சொல்லி எழுதாமல் எப்படி சார் வந்துச்சு அப்படின்ட்டு முதல் முதலாக இவைகள் சொல்லப்பட்டவை டிஸ்கோட்ஸ் அவ்வளோதான் டிஸ்கோர்ஸ் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதாக அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க கேட்டுகிட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு இது சுவையாக சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு ஆர்வலர்கள் கூடியிருந்து கேட்டார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன் ராஜா சோழராஜா வந்தானா நம்பிள்ளே ஈடு வியாகியானம் பண்ணிகிட்டு இருக்கார் தினம் கோயிலுக்கு கூட்டம் போகும் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் வாரி யாரும் பேசுகிறார் ஒரு கூட்டம் போகும் மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காகவும் போவார்கள் அல்லவா அப்படி ஒரு கூட்டம் வரும் இப்போ குறிப்பாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகங்கை போன்ற சிற்றூர்களில் சில கடைவீதிகள் நின்று கொண்டிருக்கிற போது ஒரு கூட்டம் வரும் கடையில் நிற்கிறோம் சொல்லுவான் ஸ்ரீராம் டாகேஷ் படம் விட்டாச்சா ஏன் அந்த கூட்டம் வர்றதை பார்த்து சொல்லுவான் இதை எதுக்கு சொல்ல வேண்டாம் அங்கே கோயிலுக்கு போகிறவனும் வெளியே வருவான் சில சமயங்களில் இப்போ சாமி கும்பிட்டு அரங்கடி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வருகிறார்கள் நம்பளில் என்ன சொல்கிறார் ஏடு வியாக்கியானம் சொல்கிறார் நம்பளுடைய வியாக்கியானத்தை கேட்குறதுக்காக போனவனும் வர்றான் இந்த நம்மளுடைய வியாக்கியானத்தை பற்றிய ஒரு பிரபலம் ஒரு பெருமை எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது ராஜா காது வரைக்கும் போயிருச்சது ராஜா தன்னுடைய மந்திரி பிரதானிகளோட அப்படி ஊரை பார்க்க வர்றான் பார்க்க வந்துட்டு கோயில் வழியாக அப்படி போகிற போது போகிற கூட்டத்தை பார்க்குறான் இங்கிட்டு ஒரு நூறு இரநூறு பேர் போகிறான் இந்த பக்கம் நூறு பேர் இரநூறு பேர் போகிறான் அப்படி பார்த்துட்டு ஒரு பக்கமாக போகிற கூட்டத்தை காட்டி குலோத்தக சோழன் கேட்டானா ஈட்டில் இது நம்முடைய வைணம் உரைகளை பதிவாக இருக்கிறது என்ன கேட்டானா அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பேர் நம்பெருமாள்னு பேர் ஸ்ரீரங்கனுடைய உற்சவருக்கு என்ன பேர் நம்பெருமாள்னு பேர் போகிற கூட்டத்தை பார்த்து ராஜா கேட்குறான் கூட்டம் வந்த மந்திரி பிரதானிகள்கிட்ட இது என்ன நம்பிள்ளை கோஸ்டியோ நம்பெருமாள் கோசியோனா விளங்குதா உங்களுக்கு நம்பிள்ளை கோஸ்டியோ நம்பெருமாள் கோஸ்தியோ நம்பர் நம்பர்மாள் கோஷ்டான் நம்பர் வாழை வணங்கி விட்டு அப்படியே போகிற பக்தர்கள் பெருமாள் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம நம்பிள்ளையுடைய உரையே கேட்போன்னு வந்து கூடியிருந்த கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அப்படி பிரபலமாக இருந்திருக்கு அவருடைய உரை ஆகவே அவருடைய வியாகியானம் அந்த வியாகியானத்தை கேட்டு போகிறவர்கள் கூட்டமோ நம்பிள்ளை கூ நம்பிள்ளை கூட நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பர்மாள் கோஷ்டியோன்னு கேட்டாராம் அந்த அளவுக்கு பிரபலமானவே அவருடைய உரைகள் அப்படி அவர்கள் டிஸ்கோர்ஸ் அதாவது உரையா அதாவது ஒரு லெக்சர்ஸ் அவர்கள் பலரும் கேட்க ஒரு அனுபவித்து சொல்லி வந்த உரைகளை சில பேர் ஏடுபடுத்தினார்கள் ஏடுபடுத்த பட்டு ஒலை கொள்ளுதல் அவர் சொல்ல சொல்ல எழுகிறது அப்படி அவர் சொன்னதை ஏடுபடுத்தியவர் தான் வடக்கு தெருவிதி பிள்ளை அதுதான் இப்போ ஈட்டுரை என்று வழங்கும் முப்பத்தாயிரம் படி உரை அது எப்படி வந்தது எப்படி அவரால் மறுக்கப்பட்டது பிறகு ஏற்கப்பட்டதெல்லாம் தனிக்கதை அது நம்ம விட்டுருவோம் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த உரைகள் அப்படியே மல்டிப்ளிகேஷனாக பெரிய பெரிய வருது ஆறாயிரப்படி படி இப்போ இவன் சொல்லுவான் மால்தேசியன் தேரியா பாப்புலேஷனில் சொல்லுவான் ஜனத்தொகை எப்படி பெருகிறது போது நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி பெருகுது இப்படியே பெருகிட்டு போனால் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட் ஆகட்டும் இல்லை இப்படியே பெருகிகிட்டே போனால் கடைசியில் என்ன ஆகுனேட்டால் அவன் நிற்கிறது கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லுவான் அதை இன்னொருத்தன் மறுப்பான் ஒவ்வொரு குழந்தையும் ரெண்டு கைகளோடு பிறக்குது உழைக்கிறதுக்கான கைகளோடு பிறக்குது அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி உணவு பஞ்சம் வந்து விடாதுங்கிற மாதிரி சொல்லுவான் இப்போ அது மாதிரி இந்த உரைகள் இப்படி பெருகிக்கொண்டே போயினேன் ஆனால் அந்த உரைகள் ஒவ்வொன்றும் பெரிய போகக்கூடிய உரைகளில் அப்படியே சுவை பெருக்கம் சுவை பெருக்கம் உதாரணத்துக்கு இப்படி உருவான அந்த உரைகள் மணிப்பிரவாலும்னு நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கும் உதாரணம் சொல்லிட்டேன் எங்கு முழன் கண்ணன் என்பதை சர்வத்திர சன்னிஹந்தரார சர்வேஸ்வரன் அவர் எழுதினார் ஏன் அடுத்தவன் படிக்க மாட்டான் படிக்கணும்னு ஆசை வந்தாலும் அப்படியே பார்த்துட்டு முசத்தை வச்சுருவான் சரி இப்போ நாளைக்கு பார்ப்பான் நாளைக்கு மறுநாள் பார்ப்போம் படிக்கவே மாட்டான் ஆனால் ஒரு காலத்தில் வந்து இப்படி மறைத்து சொல்வது தான் பெருமை என்பது மாதிரி இருந்தது ஆனந்தரங்க பிள்ளைங்கிற ஒரு வள்ளலை பாண்டிச்சியில் வாழ்ந்தவர் அவரை பார்ப்பதற்காக ஒரு கவிஞன் போயிருந்தான் புலவர் ரொம்ப நாள் இருந்தான் கடைசி அவனுடைய நோக்கம் என்ன ஏதாவது பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் வரிய குடும்பத்துக்கு வாழ்க்கை தர வேண்டும் ஆகவே நான் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் பறந்தான் அவர் கேட்டார் இன்றைக்கும் ஏண்டா பறக்குற ஏப்பா பறக்கிற இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னா அவர் சொன்னாரான் கொக்கு பறக்கும் புறா பறக்கும் குருவி பறக்கும் நான் ஏன் பரப்பேன்னு பாட்டை முடிப்பார் சில நக்கு பொறுக்கைகளும் பரப்பர் நான் ஏன் பரப்பேன் அராதிமணியனும் பாட்ட முடியும் இதே பின்னால் உரை எழுதினார்கள் தனிப்பா செய்யுள் சிந்தாமணி தனிச்செயுள் திரட்டு தனிப்பாடல் திரட்டுலாம் தொகுத்து உரை எழுதினார்கள் நாம் உரை எழுதிய புலவர்களுக்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு உன்னதமான நோக்கம் என்ன உன்னதமான நோக்கம்னால் எந்த பாட்டும் எவனுக்கும் விளங்கிடக்கூடாது எந்த பாட்டும் எவனுக்கும் விளங்கிடக்கூடாது மகாகவி பாரதி இன்றைக்கு நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் அவர் உலககவி என்று நாம் பாராட்டுகிறோம் ஆனால் மதுரை சமிழ்த்தங்கத்திலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் பாராட்டி பாட்டு எழுதுகின்ற எழுத போது அவர் எழுதி பாட்டு தான் போது போதினேங்கிற பாட்டு அதுக்கு பரிசு கிடைச்சதா கிடைக்கல கேட்டால் என்ன சொன்ன ஆனால் வெள்ளை பாட்டுன்னா வெள்ளைப்பாட்டுன்னு அர்த்தம் படித்த உடனே பொருள் புரியுது ஆகவே இது பாட்டு இதுக்கு பரிசு இல்லை பரிசு எதுக்கோ கொடுத்தான் எதுக்கு கொடுத்தான்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்காவது தெரியுமா பரிசு பெற்றவன் யாருன்னு நமக்கு தெரியுமா அதனால் எதையுமே மறைச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் இருந்தது ஆக நம்முடைய வடமொழி புலமையை கா பல காரணங்கள் இருக்குது இந்த காரணத்தை மட்டும் நான் ஏற் ஏற்றுக்கொள்கின்ற சொல்ல மாட்டேன் வடமொழி புலமையை காட்டுவது போலவும் எழுதினார்கள் காரணம் வடமொழியாளர்களுக்கு வடமொழி தெரிந்தவர்களுக்கு ஆழ்வார்களுடைய பெருமையை இந்த தத்துவார்த்த ரீதியில் பேசுவதற்கு உகந்த மொழி சமஸ்கிருதம் என்கிற ஒரு நிலை இருந்ததுனாலே அவர் வடமொழியில் எழுதினார்கள் ஆனால் அப்படி வடமொழியில் எழுத எழுதினாலும் கூட அவங்க காவிரி கரையில் வாழ்ந்து கொண்டு தாமிரபரணி கரையில் வாழ்ந்து கொண்டு தஞ்சை மண்ணிலே வாழ்ந்து கொண்டு அந்த மண்ணோடும் அந்த மரபோடும் வாழ்ந்த வாழ்க்கை அந்த அனுபவம் அவங்களை விட்டு போகுமா எவ்வளவு அழகான தமிழிலே அவர்கள் உரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் இப்போ நான் வந்து நிறைய பேசுகிற போகிறது இல்லை உங்களுக்கு டேஸ்ட் காட்டினா போதும் சில உதாரணங்கள் இப்போ புஷ்மிதா கானனம் என்று வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் வரும் நான் வடமொழி ஸ்லோகங்களே அதிகம் சொல்ல மாட்டேன் காரணம் உச்சரிப்பு தப்பாக இருக்கும் அனுபவத்தினாலே படித்து படித்து அனுபவத்தினாலே அதனால் வந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் அதற்கேற்ப உச்சரிக்கையினால் இயலாது இப்போ புஷ்விதா கானனம்னு ஒரு ஸ்லோகம் வரும் ராமன் முடிசூடுகிற காலத்தில் காடெல்லாம் மலர்ந்துருக்கு காடெல்லாம் வளர்ந்துருக்கு இந்த ஸ்லோகத்தை உள்வாங்கி கொண்டு தமிழிலே உரைகாரர் எழுதுகிறார் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது காடகமெல்லாம் அந்த புஷ்பங்கள் மலர்ந்துருக்குன்னு தானே அவர் எழுதிக்கலாம் நம்ம நான் சொன்னது மாதிரி அவர் என்ன சொன்னார் வைணவ மரபில் ராமபுரானுக்கு பெருமாள்னு பேர் வைணவ மரபில் ராமபுரானுக்கு பெருமாள் என்று பேர் அப்போ பெரிய பெருமாள் யார் இவரை பெருமாள்ட்டா பெரிய பெருமாள் யார் அவர் வணங்கிய ஸ்ரீரங்கம் அங்கே இருந்தானே வந்தார் இங்கே அந்த பெருமாள் வணங்கிய ஸ்ரீரங்கனால்தான் பெரிய பெருமாள் இளைய பெருமாள்லாம் யார் இல்லைக்குமன் இது பயணம் மரபு பெருமாளும் காடை இறப்போனார் அவர் பின்னாலே மடல் உருவாரைப் போலே இளைய பெருமாளும் காடை இறப்போனார் என்பது ஈடு இப்போ என்ன சொல்ல வரன்னு கேட்டால் இந்த காடு புஷ்பங்கள் இப்பூத்தானா மலர்ந்தது என்று சொல்கிற போது இந்த வியாகியாதா எழுதினார் அவர் மகடம் சொல்கிறார் இல்லையா பெருமாள் பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடிற்று என்ன தமிழ் பாருங்கள் பெருமாள் பொன்முடி சூட அவர் பொன் பொன்முடி சூடனார் காடு பூமுடி சூடிட்டுருந்தான் இப்போ மனிதன் வந்து தன்னால் தான் எல்லாம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா நினைக்கிறான் நம்மளால் தான் ஆச்சுன்னு ஆனால் உயர்ந்த மனிதர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க எல்லாம் இறையரூள் எல்லாம் இறையரூள் பறிமுக தேசிகரையும் உள்ளத்தில் இட்டதை ஓலையில் இட்டனும் என்று எழுதினார் சுவாமி தேசிகன் பறிமுக தேசிகர் என் உள்ளத்தில் இட்டதே ஓலையில் இட்டணும் அதை ஆழ்வாரே சொல்லியிருக்கார் அந்த காலத்தில் அவனே வந்து என்னை தன்னாக்கி பாடினான் என் ஆவிலிருந்து கொண்டு அதை பாடுவித்தானர்லாம் பேசுகிறார் அதே தான் பின்னால் சுவாமி தேசிகன் பறிமுக தேசிகர் என் உள்ளத்தில் இட்டதை ஓலையில் இட்டணும் என்பார் இப்போ எல்லாம் அவனால் வருது அப்படின்னு நினச்சா அது பெரிய உள்ளம் அதான் உண்மையும் கூட நம்மால் ஆச்சுன்னு எவனாவது நினைச்சானான் அப்படி நினைக்கிறவனும் இருக்கான்ல அவனால் இறைவனால் வருவது என்று நினைக்கக்கூடியவனு இருக்கிறார்கள் இல்லை இல்லை என்னால் தான் அந்த காரியம் ஆச்சுன்னு தன்முனைப்பாக பேசக்கூடியவனு இருக்கான் இதை சொல்லுகிற போது வைணவ உரைகளில் எழுதினார்கள் அவனால் வருவது முளைப்பால் போலே தாய்ப்பால் போல இன்னைக்கு மலையாளிகள் நான் முளைப்பால் குடிச்ச வேண்டாம்மா முப்பால் நுகர்ந்தோம் முளைப்பால் இனி அப்பாலுக்கு அப்பாலா ஆயினோம்மா திருக்குறளை படித்ததுனால நான் முப்பால் நுகர்ந்தேன் இனிமேல் தாய்ப்பால் நுகரமாட்டேங்கிறான் என்ன அர்த்தம் அதுக்கு இல்லைங்கிறான் முப்பால் என்ன அற்புதமான பாட்டு முப்பால் நுகர்ந்தேன் முளைப்பால் இனி நுகரேன் முப்பாலுங்கிற திருக்குறள் திருக்குறளை படித்ததுனாலயா இல்லை படித்து அனுபவித்து அதுக்கேற்ப வாழ்ந்ததுனால எனக்கு இல்லை இனி தாய்ப்பால் ஊறப் போகிறது இல்லை அப்பாலுக்கு ஆகினோம் வானோர் குயர்ந்த உலகம் என்று வள்ளுவன் சொல்கிறானே அதே கம்பன் சொல்லுவான் வானுக்கு அப்புறத்து உலகனானான் வானுக்கு அது பரமபதம் திருமாலுடைய பரமபதம் ஆகவே இறைவனாலே வருவதற்கே அது தாய்ப்பால் மாதிரி முளைப்பால் போல் நம்மால் வருதுன்னு சில நினைக்கிறான்ல அப்படி நினைக்கிறவனுக்கு அவர் சொன்னார் அது விளைப்பால் போலின்றார் புரியுதா விளைப்பால்னா என்ன நம்ம காசு கொடுத்து பால் வாங்குகிறோம் இது தாய்ப்பால் காசு கொடுத்து பால் வாங்குறதில்ல கரந்த பால் கறந்தபடி வாங்க வாங்குறது இல்லையா நீங்கள் கேட்கலாம் ஆனால் விலைக்கு வைக்கிறவன் பால் அப்படி கறந்த பால் கறந்தபடி உங்களுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானே ஆகவே அவனால் வருவது அந்த தாய்மொழி பால் போலே நம்மால் வருவது விலைப்பால் போலே என்று சொன்னார்கள் தமிழ் நல்ல தமிழுக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்து போகலாம் இப்போ இறைவன் வைஷ்ணவ சித்தாந்தத்தின்படி இறைவன் ஐந்து நிலைகளிலே காட்சி தருகிறான் ஒன்று பரத்துவம் இன்னொன்று வியூகம் இன்னொன்று விபவம் இன்னொன்று அந்தர்ஜாபித்துவம் இன்னொன்று எல்லாருக்கும் காண்பதுக்குரியதாய் வழிபடத்தக்கதாய் கோயில்களிலும் இல்லங்கள் தோறும் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த படிம நிலை அது அர்ச்சை இந்த சொற்களையெல்லாம் சொல்லிட்டு ஆச்சாரிய கிரகத்தில் விளக்குகிற போது நல்ல தமிழில் சொல்லுவார் எப்படி சொல்லுவார் கேட்டால் இந்த பரத்துவம் என்பது ஒரு நிலை பரமபதநாதராக எழுந்திருக்கக்கூடிய நிலை வியூகம் பார்க்கடலில் வந்து அப்போ தயாராக இருக்கிறானா யாராவது ஆதி மூலமேனு அழைச்சா போகிறதுக்கு தயாராக இருக்கான் அது வியூக நிலை விபமம் என்பது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அந்த அந்தர்யாமி என்கிறது உள்ளுக்குள்ளேயாமா மறைந்திருக்கிறது அடு அர்ச்சைங்கிறது நான் அப்போயும் சொன்னேன் இல்லையா நம்முடைய இல்லங்களில் நம்ம படம் வச்சுருந்தோம்னா பூஜை அறியலாம் அது அர்ச்சை தான் கோயிலில் போய் மூலவரையே உச்சவரையை வணங்கினாலும் அர்ச்சை தான் இப்படி ஐந்து நிலைகளில் இறைவன் காட்சி திருக்கிறான் இந்த பரத்துவம் வியூகம் விபவம் அந்தர்யாமை அர்ச்சை முதலானவற்றுக்கு ஆச்சாரிய கிரதத்திலே அழகிய பரவாயில்ல பெருமாள் நாயனார் எழுதினார் நல்ல தமிழில் பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் குதித்த இடமும் வளைத்த இடமும் ஊட்டும் இடமும்னு எழுதினார் ஏதாவது என்ன சொற்கள் அழகான சொற்கள் அதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை பாட்டு கேட்கும் இடம் பரம பார்த்தாய் சாமபேதத்தை கேட்டுட்டுருக்கானா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அது பாட்டு கேட்கும் இடம் வீகம் யார் நம்மளை கூப்பிடுவான்னு தயாராக காத்தே இருக்கிறான் அது பார்க்கடல் பள்ளி கொண்டு அதனால அதனால் தான் ஆதி மூலம் என்னோன்னு உடனே போனான் கூப்பீடு கேட்கும் இடம் கூப்பீடுனா முறையீடு கேட்கக்கூடிய இடம் விபவம் என்பது வந்து குதித்த இடம் இந்த இடத்துல இந்த அவதாரம் வேணும்னா வந்து குதித்த இடம் அடுத்து அந்த அந்தர்யாமிங்கிறது வந்து அப்படி வளைத்த இடம் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கான் உள்ளக்குள்ளேயே இருக்கிறான் நம்ம வேண்டாதவன் கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய ராசிகனுடைய உள்ளத்துலேயே அவன் இருக்கிறான் இப்போ தாயை அடிக்கிறான் தாயை தாயை அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடியவன் ஆனால் அவன் எங்காவது அடிபட்டு உடல் வந்தால் அம்மா அம்மா அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து அந்த உயிரிழை காக்கக்கூடியவனாக அந்தர்யாமியாக இறைவன் இருக்கிறான் அதை ஊட்டும் இடம் என்பது அர்ச்சை இப்படி பாட்டு கேட்கும் இடம் கூப்பீடு கேட்கும் இடம் வளைத்த இடம் குதித்த இடம் ஊட்டும் இடம் என்று அற்புதமான தமிழிலே அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்குறோம் ரெண்டாவது அந்த உரை வந்து எவ்வளவு நயமாக சொன்னார்கள் அதாவது சில சமயங்களில் வந்து அவர்கள் உரைகாரர்களா இல்லை கவிஞர்களா இவங்கள சந்தேகம்னா உண்டாயிடும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை திருப்பார்கடல் அல்லது கடலில் கடைந்தார்கள் போது அமதமும் வந்தது விஷமும் வந்தது திருமக்கள் முதலானவர்கள்லாம் அப்போது தோன்றினார்கள் கதை நமக்கு தெரியும் இப்போ தேவர்கள் போய் அந்த அமுதம் பெறுவதற்காக சண்டையிட்டார்கள் அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது இவர்களுக்கே கிடைக்கணுங்கிற ஆசை அதே மாதிரி திருமால் செய்தான் இதை ஆழ்வார் பாடுகிறார் அமுதம் அமரர்களுக்கு நீந்த நிமிர் சுடர் ஆடி நெடுமாள் திருவாய்மொழியில் அமுதினும் ஆற்ற இனியன் அமுதம் அமரர்களுக்கு ஈந்த அந்த திருமால் இருக்கிறானே அவன் நிமிர் திரை நீள்கிடலான் சுடர் ஆடி ஏந்தி இருக்கக்கூடியவன் அவன் அமதத்தை காட்டிலும் சிறந்தவன் நான் இவ்வளவுதான பொருளுக்கே இதுக்கு மேலே ஏதாவது சொல்லலாமா ஆனால் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் என்கிற ஒரு அடியார் அனுபவிச்சதுக்கு உரை சொன்னார் தேவர் ஜாதி என்ன மறை ஜாதியோ விளங்குதா உங்களுக்கு தேவர் ஜாதினா மறை ஜாதியோ மறைன்னா மான் கூட்டம் அப்புறம் செம்மறி செம்மறி ஆட்டு கூட்டம் செம்மறி ஆடும் மானும் என்ன செய்யும் அப்படி கீழே அப்படி குடிஞ்சு பார்த்துட்டே போவோம் நிமிந்தே பார்க்காது பிசா காண்டேகர் ஒரு கதையில் சொல்லுவார் செம்மறியாடு மலைப்பாங்கிற இடத்துல கூட்டமாக போயிட்டுருக்கு கூட்டமாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டு கூட்டம் ஒரு பள்ளத்தில் விழுந்துருது விழுந்த ஆடு இரநூறு ஆடுன்னு நிரம்பிடுது கடைசியில் இரநூறு ஓராவது ஆடு எல்லாம் பள்ளம் அந்த பிட்டு நிரம்பி போச்சு இரநூறாத்தி ஓராவது ஆடாக வந்தது விழுந்து இருக்கிற இடம் கிடையாது அது தட்டு தடுமாறு அது மேலேயே மிதிச்சு சினிமா கூட்டங்களில் ஆள் மேலே ஏரிய போய் டிக்கெட் வாங்குவான் அந்த காலத்தில் அது மாதிரி மிதிச்சு அப்படி வெளியே போயிடுச்சு போயிடுச்சு போயிட்டு என்ன பண்ணிச்சான் அந்த ஆடு வெளியே போன ஆடு மற்றெல்லாம் பலத்துக்குள்ள கிடைக்கு திரும்பி இந்த கூட்டத்தை அப்படி திரும்பி பார்த்துச்சான் முட்டாள்களே உங்களுக்கு பள்ள விருப்பம் தெரியவில்லை இது கேட்டுச்சான் முட்டாள்களே உங்களுக்கு இது விசா காண்டிகருடைய அரும்பு என்கிற கதை தொகுப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான கதை உருவாக கதை அது மாதிரி அவர் என்ன சொல்லுகிறாரு செம்ரே இடம்லாம் புளிஞ்சே பார்த்துட்டே போவோம் அவ்வளோதான் போயிட்டு அப்படியே போய் விடுவோம் அவ்வளோதான் குழஞ்சி பார்த்து வெளியேறாது அதே முன்னாடி போகுதா அது முன்னாடி பின்னாடி போவோம் இவர் கேட்டார் தேவர் ஜாதி என்ன மறை ஜாதியோ கிடந்த அமுதத்தை விட்டு கடைந்த அமுதத்தை நோக்கினார்களேண்ணா என்ன அற்புதம் பாருங்கள் கே அங்கே தான் அமுதம் கிடைக்கிறானா பார்க்கடல் பள்ளிக்கூடம் கிடந்த அமுதத்தை விட்டுட்டு இவன் எல்லாம் போய் கடைந்த அமுதத்தை நோக்கினார்களே இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் தத்துவார்த்தமாக ஆனால் பார்வைக்கெல்லாம் இப்போ வேண்டாம் அந்த உரைகள் நாட்டார் வரவு சார்ந்து எப்படி இருக்குங்கிறது தான் சொல்லப்பாருன்னு சொன்னேன் இருந்தாலும் பொதுவாக அந்த உரைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஆயுரதம் கொழுந்தே எல்லாரும் பாட்டு பெரியவர்களுக்கெல்லாம் அச்சுதா அமரரியரே ஆயிரதம் கொழுந்தே எல்லோரும் தெரியும் இது திருமாலையில் வருது தொண்டரடிப்புடி ஆழ்வார் நம்மாழ்வார் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை தூயாமோதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயக்கருத்தேனே நம்மாழ்வார்ப்புடைய திருவாய்மொழி இந்த ஆயிர கொழுந்தாங்கிறதுக்கு என்ன உரை சொல்லலாம் ஆயிரடுக்கு கொழுந்து குல குலக்கொடியும்மா குல கொடியும்மா பெண்களை குல விளக்கும்மா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே பெண்களை ஆயிரடுக்கு கொழுந்து போன்றவன் நீங்கள் நானும் உரை எழுதினால் அதுக்கு மேல் நமக்கு எழுத தெரியாது நம்ம ஆயிரடுக்கு கொழுந்து போன்றவன் அது ஆயிரடுக்கு கொழுந்து போன்றவன் ஒரு மரம் வளரணும் என்பதனுடைய அடையாளம் அது கொழுந்து தான் இப்போ பாட்டன் இருந்தான் தந்தை இருந்தான் பிறகு மகன் பேரன் அதுக்கு பிறகு அவன் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளை எந்தை தந்தை தந்தை தம் தந்தை எழுபடி கால் தொடங்கி வந்த பழடியோம் என்று ஆழ்வார் பாடுவதற்கு என்ன காரணம் இன்றைக்கி நான் இருக்கேன்னா கொள்ளு பாட்டன் அவங்க முன்னாலாம் ஆள் இருந்தான் தான் அர்த்தம் கொழுந்து அது பிறகு அது நல்லா முத்தி அது பிறகு படர்ந்து அது கிளையாகி தழைத்து அந்த மரம் மேலும் விரிவுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கலாம் ஆனால் அவங்க அந்த சிந்தனைக்கெல்லாம் போகலை ஒரு மரம் தழைத்து மேலும் கிளைத்து பரவி வளர்வதற்கு அந்த கொழுந்து ஒரு முன்னோடி ஆகி இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்க என்ன எழுதினார்கள் வேறு மாதிரி உரை எழுதினாங்க வேரிலே வெக்கை தட்டினால் முற்பட வாடும் அது கொழுந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறான் நல்ல ஒரு வேப்ப மரம் கண்டு வளர்ந்துக்கிட்டு ஒரு திடீர்னு தோண்டி அது அந்த வேரை பாதிக்கிற மாதிரி பண்ணான் அல்லது அந்த காரியத்தை ஒன்றும் செய்யலை நல்ல வெயில் கடுமையான வெயில் தொடர்ந்து மழையே இல்லை சின்ன கண்டு அப்போ ஆகும் வேரில் தண்ணி பசியே இல்லை வெக்கத்தட்டிருச்சு இப்போ வேரில் தட்டினா அது வாடிரும் இல்லையா உள்ளே அது வாடி இருக்குங்கிறதுக்கு உள்ளே அது வாடி பிறகு வளர்ச்சி இல்லாமல் போக போகிறது என்பதை முதல்ல காட்டுறது எது கொழுந்து தான் வேரிலே தட்டினால் முற்பட வாடும் அது கொழுந்து அது மாதிரி காட்டிலே பசுக்களின் பின்னால் தெரியக்கூடிய ஆயர்களுக்கு அடி கொதித்தால் முதல் முகம் வாடுபவன் இவங்களுக்கு கால் கொதிக்கிறான் காட்டில் தடனான் மாட்டுக்கு பின்னால் ஆக காட்டிலே மாடுகளுக்கு பின்னால் தெரியக்கூடிய அந்த ஆயிரெடுக்கு அடி கொதித்தால் இவன் வா முகம் முதல்ல வாடும் அதனால தான் ஆயுர் குழந்தைன்னு ஆழ்வார் சொன்னாரான் இது இதை விட இன்னும் அற்புதமான ஒரு இடம் உண்டு ரொம்ப உச்சிக்கு போவோம் முறையாசிரியன் அது என்னன்னு கேட்டால் சரி ஆயிரடுக்காக மறந்துடான் அந்த ஆயர்கள் யாருக்கு பின்னால் தடுறார்கள் அந்த மாடுகளுக்கு பின்னால் நான் சொன்னால் அந்த தாங்களால் பேணப்படக்கூடிய அந்த மாடுகள் மீது எவ்வளவு பசுக்கள் மீது எவ்வளவு பெரிய உடையவர்கள் சொல்கிற போது ஆயன் ஒருவன் எவ்வளவு அன்பு காட்டுக்காரன் சொல்கிற போது பசுவின் காலிலே முள் பாய்ந்தால் பசுவின் காலில் முள் பாஞ்சிரு முள் பாய்ஞ்சிருக்கு பசுவின் காலிலே முள் பாய்ந்தால் ஆயன் தலையென்றோ சீக்கொள்வது விளங்குதா காலில் முள்ளு பாஞ்சிருச்சு இப்போ தான் பாஞ்சிருக்கு முள்ள இவங்க தலை அப்படி சீல்கொண்டுருச்சான் இதை நான் சொல்லுகிற போது உங்களுக்கெல்லாம் மகாகவி பாரதியினுடைய ஒரு தொடர் நினைவுக்கு வர வேண்டும் வந்திருக்க வேண்டும் உண்கண்ணில் இருவழிந்தால் என் நெஞ்சில் உதரம் கொட்டுதடி அதானே அதே பாவம் தானே உண்கண்டில் நீர்வழிந்தால் என்னஞ்சில் உதரம் கொட்டுதடி என்று சொன்னானே மகாகவி பாரதி அதே பாவம் அங்கே இருப்பது பார்க்குறோம் ஆக ஆக்களின் பசுக்களின் காலிலே முட்பாய்ந்தால் ஆயின் தலையன்றும் உங்கள் இடையனுடைய தலையல்லவா சீக்கொள்வது சீல்னால் அப்படியே புண்ணுண்டாகி சீல் விடுது அது மாதிரி அற்புதமாக உரையெளி போகக்கூடிய பா அங்கு அவர்களிடம் உண்டு உதாரணமாக ஒரு ஒரே ஒரு பாட்டு திருவாய்மொழி பாட்டை சொல்லிவிட்டு அடுத்து போகலாம் நம்பியை தென் திருங்குடி நின்ற செம்போனையை திகழும் திருமூர்த்தியை நம்பியை தென் குறுங்குடி நின்ற செம்போனையை திகழும் தீர மூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் ஜோதியை எம்பிரானை என்று சொல்லி மறப்பானோம் இந்த ஒரே ஆசிரியர் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வியப்ப என்னன்னு கேட்டால் பாரதி அந்த காலத்தில் கவலைப்பட்டு ஒரு பாட்டு எழுதினான் அவன் இலக்கியத்தோடு மட்டும் நிற்கலை கணக்கு வாத்தியார்களை பற்றியும் பேசினான் வணிக நூல் கற்றவர்களை பற்றியும் பேசினான் கணிதம் பன்னிரெண்டு ஆண்டு பயில்வர் கார்கோள் வானிலோர் மீனிலை தேர்ந்திலார்னா வணிகனுள் ஆயிரம் பேர் ஆயிரம் பிதற்றினாலும் வாழும் நாட்டில் பொருள்கடல் கேட்டிலார்னா அதே மாதிரி தான் இலக்கியம் கவிதையினை படித்தாலும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார்னா கவியனுடைய அந்த ஆழ்ந்திருக்கக்கூடிய உள்ளத்தை இவங்களால் காண முடியாது மேற்போக்காக பார்த்துட்டு போயிடுவாங்க வைணவர்கள் செய்த வேலையை உரையாறு செய்த வேலையேன்னுட்டால் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை ஆழ்ந்த அந்த திருவுள்ளத்தை கண்டு உணர்ந்து பேசியவர்கள் வெளிப்படுத்தியவர்கள் இப்போ இந்த பாட்டை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அது கடைசி சொல்ல மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் நம்பியை தென் குறுங்குடி நின்ற செம்போனையை திருடும் திரு மூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் ஜோதியை எம்பி நானு என் சொல்லி மறப்பனோ இவன் நான் என்னத்தை சொல்லி இவனை மறக்கிறதுங்கிறார் ஒருத்தன் கேட்டானா கடவுளை ஒரு அடியவரிடம் போய் கடவுளை நான் நினைப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள்னு கேட்டானா அவருடைய திரும்ப கேட்டாரான் அவனை மறப்பதற்கு நீ ஒரு வழி சொல்லினாரான் இவன் போய் என்ன கேட்குறான் கடவுளை நினைப்பதற்கு எனக்கு வழி சொல்லணும்னா அவர் என்ன கே சொல்கிறாரு அவன் மறப்பதற்கு எனக்கு ஒரு வழி சொல்ல அப்போ என்ன அர்த்தம் என் நேரமும் நினைத்து கொண்டே இருக்கிறார் தைலதாரை போலே இறை பற்றி சந்தனே அவருக்கு இருக்கிறது இவன் போய் நினைக்கிறக்கு வழி சொல்லுங்கிறான் அது பிறவியில் வரணும் இப்போ ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் அவனை என் சொல்லி மறப்பேன் இப்போ ஏதாவது ஒருத்தனை அவன் வேண்டான்னு புறக்கணிக்கணும்னா ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும் அவனை அவனா அன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டான் அவன் லாய்க்கில்லை அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டான் அவன் நடவடிக்கை சரியில்லை இப்படி ஒவ்வொன்றா குற்றம் சொல்லித்தானே ஒருத்தனை புறக்கணிக்கணும் வேண்டாம்னு சொல்லணும் இப்போ இவனை வந்து திருமாலை திருக்குறுங்குடியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பியை புறங்குடி நம்பியை நான் எப்படி மறப்பேன் அவனை அசன்னிகிதன் என்று மறக்கவோ பொருள் அப்புறம் சொல்கிறேன் அவனை அசன்னிகன் என்று மறக்கவோ வழிவழகில்லை என்று மறக்கவோ மேன்மை இல்லை என்று மறக்கவோ மேன்மையில்லை என்று மறக்கவோ அவன் உபகாரக நல்லன் என்று மறக்கவோங்கிறார் ஏதாவது ஒரு அவன் வந்து அசன்னிகிதன்னா அவன் எனக்கு கிட்டத்தில் நான் தரிசிக்கிற மாதிரி பக்கத்தில் இல்லை ஊர் இருக்கிறான் ஆறு இடந்து போகணும் மலை தாண்டி போகணும் அதுக்கு பிறகு தான் அவனை தரிசிக்கலாங்கிற மாதிரி எட்டாவது தூரத்தில் டெண்டுங்கை நீட்டாக எங்கோ ஒரு இடத்துல அவன் இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிறான் திருக்குறமுடியிலே அப்படி இருக்கிறான் ஆக அவனுடைய அசநிகிதன் என்று சொல்லி மறக்க முடியாது ரெண்டாவது வந்து நம்பி நம்பினா நற்குண நற்செய்கைகளால் நிறைந்தவன் பூரணமானவன் பூரணமானவனை நான் அபூரணன் சொல்ல முடியுமா அம்பானியை போய் அவன் பணம் இல்லாதவன் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் பூரணமானவன் பூரணமானவனை போய் அபூர்ணன் என்று நான் சொல்லி மறக்க முடியுமா அவனை அசன்னிகன் என்று மறக்கவோ அபூர்ணன் நிறைவில்லாதவன் என்று சொல்லி மறக்கவோ திருமூர்த்தியை வடிவழகில்லை என்று சொல்லி மறக்கவோ உம்பர் வானவர் ஆதியம் ஜோதியை வானவர் அவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் மேன்மையில்லை என்று மறக்கவோ எம்பிரானை பிரான் என்கிற சொல்லுக்கு வைணவர்கள் சொன்ன பொருள் தமிழ் இலக்கியத்தில் எங்கும் காணப்படாத பொருள் ஒரு இடத்துல அப்படி எவனும் பொருள் சொல்லலை பிரான்னா தலைவன் பிரான்னா தலைவன் பிரான் மலை சிவரான் ஆகிய தலைவன் இருக்கக்கூடிய மலைன்னு தான் சைவத்தில் சொன்னான் ஏன் கொழுந்துங்கிற சொல் அங்கேயே வருது தேவாரத்திலே வருது ஆனால் இப்படி அவங்க பொருள் சொல்லலை இப்படி அவர்கள் பொருள் சொல்லலை ஆனால் பிரான் என்பதையும் தலைவன் தான் கொண்டார்கள் ஆனால் வைணவர்கள் மட்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா பிரான் என்றால் உதவி செய்யக்கூடியவன் உபகாரகன் எப்படிப்பட்ட உபகாரகன் உதவி நல் உதவி பெருநல் உதவி பெருநல் உதவி அப்படிப்பட்ட உதவியை செய்தவன் பேர் உபகாரன் இப்போ அவன் பிரானாக இருக்கிறான் எனக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே அவனை அசன்னிகிதன் என்று மறக்கவோ எனக்கு காட்சி தராதவன் என்று மறப்பதா அல்லது அவனுக்கு அபூர்ண பூரணன் இல்லை என்று மறப்பதோ அல்லது இல்லை என்று மறக்கவோ அல்லது மேன்மை இல்லை என்று மறக்கவோ அல்லது உபகாரக நல்லன் என்று சொல்லி மறக்கவோ என்று ஆழ்வார் சொல்கிறாராம் இப்போ இந்த பாட்டுக்கு இவ்வளவு நுட்பமாக உள் நுழைந்து அவர்கள் பொறு சொல்வதற்கு அடிநாதமாக அவர் பிடித்தது என்ன மறப்பணோங்கிற சொல் மரப்பனோங்கிற சொல் அந்த ஒரு பல்ல அது கயிறு தொங்குகிறது தொங்கக்கூடிய அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுவது மாதிரி பாட்டின் ஏற்றடியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி சோலை பிடித்து கொண்டு மேலே 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 என்று பாரதி சொல்வானே அது மாதிரி மேலே 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 சுவை ஊறக்கூடிய முறையில் பொருள் சொல்லக்கூடிய ஒரு போக்கை நாம் பார்க்குறோம் இப்போ இப்படிப்பட்ட சுவையான இந்த உரையை சொல்லிய நம்முடைய வைணவ உரையாசிரியர்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் தான் அந்தரர்கள் வாழ்ந்தார்கள் பத்திரிகை கூட நான் பேசிட்டு வந்தேன் அதை நான் விரிவாக பேசுனா நேரம் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடும் அந்தரர்கள் வாழக்கூடிய ஊர்களை கிராமம் என்று அந்த காலத்தில் விளங்கினார்கள் கிராமம் அந்தரர் வாழும் ஊர் எங்கே எப்படி சொல்கிறீங்க கல்வெட்டுகள் அப்படி தான் வருது பின்னால் பொதுச்சூழாக மாறிடுச்சு எல்லாத்தையும் எல்லா சிற்றுகளையும் குறிக்கக்கூடிய அதுக்கு முன்னால் வேறு பே வேறு பேர் இருந்தது கிராமம் என்று சொன்னால் தூத்துக்குடியில் கிராமங்கிற ஒன்று இருக்குது அது வந்தனர்கள் வாழக்கூடிய பகுதி தான் நான் அது என் சந்தேகத்தை தீர்ப்பது மாதிரி ஒரு வரலாற்று பேராசிரியர் கேட்டேன் நீங்கள் கேட்டேன் நீங்கள் நினச்சது தான் அந்த தான் அதே ஊர்க்கார் அந்த பொருளில் தான் அது வைக்கப்பட்டது நமக்கு இப்போ அந்த செய்தியெல்லாம் விட்டுருவோம் ஒரு காலத்தில் அவர்கள் கிராம வாழ்க்கை அப்படித்தானே ராஜாக்கள் நிலங்களை கொடுத்தான் கிராமங்களை தானமாக கொடுத்தான் சதுர்வேது மங்கலம் என்று பெயர் கொடுத்தான் அங்கே வாழக்கூடிய வாய்ப்பினையெல்லாம் உருவாக்கி கொடுத்தான் கிராமங்களில் வாழ்ந்தார்கள் ஆக எந்த இடத்துல வாழ்ந்தார்களோ அந்த வாழ்ந்த இடத்துக்கு ஏற்ப அங்கு வாழ்ந்த மற்ற மக்கள் தொழில் தொழிலாளர்கள் மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களோடு பேசி அந்த நாட்டுப்புறத்தில் வழங்கிய அவர்களுடைய மொழிகள் அந்த நாட்டாருடைய மரபுகள் தமிழ் மரபுகள் என்று நம்முடைய பத்திரி அவர்கள் சொன்னார்கள் அந்த தமிழ் மரபு பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் ஆழ்வார்களும் தமிழ் மரபுன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அதில் ஒரு கட்டுரை அது மூவா இலக்கிய நினைவு பரிசு கூட அந்த புத்தகத்துக்கு கிடைத்தது பத்தாயிரரூபா பரிசு கிடைத்தது அதை நான் விரிவாக வேறு தளத்தில் நின்று நான் பேச வேண்டும் நான் பத்ரயிடம் சொன்னது என்ன கேட்டால் நாட்டார் மரபுகளை எப்படி உள்வாங்கி கொண்டார்கள் அது இன்றைக்கி வழக்கில் இல்லாமல் போயிடுச்சு வழக்கில் இல்லாமல் போனாலும் கூட இன்றைக்கும் அந்த சொற்களை மீட்டெடுத்து உதாரணத்திற்கு கட்சவிங்கிற ஒரு சொல் அந்த காலத்தில் பாம்பை குறித்தது ஆனால் அறிவியல் ரீதியாக அது பொருந்தாது பாம்புக்கு செவி கிடையாது கண்ணே செவியாக பயன்படுகிறது ஆகவே கட்சவின்னு அவங்க அவங்க காலத்து பேர் வச்சாங்க அது அறிவியலை நீங்களும் ஒத்துக்கலை அது தப்பான ஒரு ஏன்னா முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சரின்னு நம்ம சொல்ல முடியாது அல்லவா அறிவியல் காரணங்களால் அதை இன்றைக்கு மறுக்கிறார்கள் ஆகவே கட்சவிங்கிற அந்த பழைய சொல்லுக்கு இன்றைக்கி பொருள் கிடையாது அது அறிவியல் ரீதியாக மறுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த சொல்லை நம்ம இன்றைக்கி இழக்க வேண்டாம் என்கிற முறையில் இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்கு கட்சவிங்கிற புது சொல்லை பயன்படுத்துகிறார்கள் அது தினமனியிலே வந்தது தினமலியில் வந்தது சொல்வேட்டை என்கிற ஒரு இதில் அவன் கட்சவின்னா பயன்படுத்துகிறான் கட்சவி கட்சவினா என்ன கண்ணாலையும் பார்க்குறீங்க அதிலே எதுவும் வருது இல்லையா ஆ பேசலாம் அது கட்சவி என்று இன்றைக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் கேட்டால் நண்பர் பத்திரிக்கை அது உடன்பாடுலேயும் நினைக்கிறேன் அவர் சிரிக்கிறதை பார்த்தா ஆனால் அது இருக்கட்டும் சிலருக்கு உடன்பாடு அந்த சொல் இன்றைக்கி வழக்கில் வருது தினமணி பத்திரிக்கை அதை பயன்படுத்துகிறான் கட்சவின் எழுதுகிறான் அதே மாதிரி இந்த உங்கள் ட்விட்டருக்கு சுற்றுரைங்கிறான் இப்படி சில சொற்கள் வருகின்றன அது சில சொற்கள் அப்படி புதுவதாக வருகிற போது இப்போ கலாச்சாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு பண்பாடுங்கிற சொல் டிகேசியினால் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள் அது மாதிரி சில சொற்கள் வருகிற போது வருகிற சொற்களை ஏற்பதும் சில சமயங்களில் சொற்கள் கிடையாத ஒரு சூழ்நிலை அவள் அரிதான ஒரு சூழல் வருகிற போது பழங்காலத்தில் இப்போ இன்றைக்கி ஆங்கிலம் வந்துடுச்சு வட சொற்கள் என்றைக்கோ தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு சங்க இலக்கியத்திலே மூணு சதவீதம் இருக்குங்கிறான் வட சொற்கள் வந்துடுச்சு ஆங்கிலம் வந்தது பாரசீக சோல் இருக்குது ஒரு நாளைக்கு வீட்டில் எத்தனை முறை அந்த ஜன்னலை அடை ஏன் திறந்து கிடக்கு சொல்கிறான் இல்லையா இந்த அலமாரி ஜன்னல்லாம் நம்ம சொல்லே கிடையாது இப்போ சாதாரணமாக அந்த கக்கோசன்னு சொல்லுவோம் அது நம்ம சொல்லே கிடையாது அதெல்லாம் பிறமொழி சொற்கள் கிராமம் சார்ந்த இப்போ பிற்காம்மா வசூல்மா இதெல்லாம் நம்ம சொற்களே கிடையாது அந்த செர்ஷா ஆட்சி காலத்தில் வந்த சொற்கள் அதாவது ராயசம்மா தெலுங்கு சொல் அந்த தெலுங்கு ஆட்சி காலத்தில் வந்த சொற்கள் இப்படி பல சொற்கள் வந்திருக்கு ஆனால் பிறமொழி கலப்பில்லாத ஒரு காலத்தில் பிறமொழினால் என்னென்னு தெரியாத ஒரு காலத்தில் தன்னுடைய கருத்தை புலப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் தான் சரியானது ஒரு சொல்லை பயன்படுத்தியிருப்பார்கள் அல்லவா இப்போ வந்து அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது அவன் என்ன பேசுவான் கேட்டு கேட்டு அவர் அன்ன போஸ்ட்டாக வந்துட்டாருமா அப்படி என்னென்ன தெரியாது அன்ன போஸ்ட்டாக வந்துட்டாருமா அது என்ன என்ன வார்த்தை ஏன் அப்படி அவங்க அண்ணா போஸ்ட் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறான் அதே மாதிரி இதை நீ ப்ரூவ் பண்ணுவியான்னு கேட்பான் உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்பான் இதை இன்றைக்கி தானே சொல்கிறான் இன்றைக்கி என்ன ஒரு சில ஆண்டுகளாக கடந்த சில பல ஆண்டுகளாக ஆனால் ஒரு பதினாலாம் நூற்றாண்டுலேயோ அல்லது இந்த வடமொழி வடமொழியை விட்டுருவோம் அது நம்மோடு கலந்து பழகி கூடிய மொழி நான் சொல்லக்கூடிய இந்த உறுதி சொற்கள் பாரசீக சொற்கள் அல்லது அப்புறம் ஆங்கில சொற்கள் முதலான தெலுங்கு சொற்கள் முதலான இந்த சொற்கள் எல்லாம் வராத ஒரு காலத்துக்கு முன்னால் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் மலையாளம்லாம் வருது மலையாளத்துக்கு முதல்ல பேர் என்னன்னு கேட்டால் கொடுந்தமிழ் பேர் மலையாளத்துக்கு பேர் கொடும் தான் சில பேர் சொல்லுவான் ஆழ்வார் இந்த இடத்துல அச்சன் என்று மலையாள விளக்க கையாளுகிறார்னு அது தப்பு ஆழ்வார் பாடுகிற தமிழ்நாடு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பாடுகிற போது என்ன தமிழ்நாடு பறைதல்ன்ற சொல்லி நம் ஆழ்வார் பாடுகிறார் அப்போ தமிழ்நாடு இது மலையாள விளக்குன்னு சொல்லக்கூடாது அவங்க காலத்தில் தமிழ் வழங்கியது அங்கெல்லாம் தமிழ் வழங்கியது குலசேகர் ஆழ்வார் சேரமான் பெருமாள் நான் யாரும் தமிழ் பேசியவர்கள் மலையாளம் பேசலை பின்னால் தான் மலையாளம் வந்து கொடுந்தமிழாக தமிழாக மாறுகிறது ஆக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிறமொழி சொற்களை கலப்பில்லாத காலத்தில் ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார்கள் இல்லையா செட்டி நாட்டில் சின்ன பெண் குழந்தைகளை வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் அதாவது அட்டைனிங் மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த பெண் அங்கே வேலை பார்ப்பா பிறகு அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இப்படி ஒரு தர்மம் அவங்ககிட்ட இருந்தது செட்டி மாவட்ட மக்கள்கிட்ட அவங்களுக்கு குட்டின்னு பேர் குட்டின்னு பேர் இன்றைக்கும் பெண் குழந்தைகளை செல்லமா வீட்டில் குட்டின்னு நம்ம அழைக்கிறோம் குட்டிங்கிறதுக்கு ஆன்பார் சொல் இருக்குமா இல்லையா இன்னும் இருக்க இருக்கணும் இல்லை இருக்கணும் இல்லை இப்படிலாம் போயிருக்கோம் ஆனால் நமக்கு இன்னைக்கு வழக்கில் இல்லையே அப்போ இருக்குமா இல்லையான்னு கேட்டால் இருந்திருக்கணும் இருக்கு ஆழ்வார் பதிவு பண்ணியிருக்கிறார் பட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுணையில் உழைக்கின்ற முத்தையை போல் சொட்டு சொட்டுன்னு துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் கோவிந்தன் என்னை புறம்பொல்குவான் அற்புதமான பாட்டு ஒரு சிறு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்போ தான் தட்டு தடு பாண்டியன் பாடுகிறானே குறு குறு நடந்து சிறுகை நீட்டின்னு அது மாதிரி நடந்து வந்து போய் அப்படியே சிறுநீர் இருந்துட்டு வந்து இப்போ இருந்தும் இருக்காமல் சொட்டு சொட்டுன்னு வடியக்கூடிய சூழ்நிலையை எப்படிப்பட்ட பாடுபொருள் எவனாவது தைரியமாக எடுத்தது பாட முடியுமா ஆ சின்ன குழந்தை இயல்பாக பாடுறார் அப்படி போய் அந்த சரியாக சிறுநீர் கழிக்காமல் அப்படியே இருந்து திரும்ப மறுபடியும் அப்படியே சொட்ட சொட்ட வந்து பின்னால் வந்து தாயை பிடிச்சிக்கிறான் புறம்பொல்கள் ஆழ்வார் இதை பாடுபொருளாக்கி பாடுகிறார் என்னுடைய பெரியாழ்வார் புத்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கிறேன் அதாவது என்னமோ சொல்லுவானே அதாவது அவையல் கிழவி அதெல்லாம் தூக்கி பெரிய பெரியாழ்வார் தூக்கி என்று ஒரு சின்ன குழந்தை வந்து தாயை அப்படியே தழுவிக்கிறான் வட்டு நடுவே அதுக்கு உள்ள பொருளெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுடையில் உழைக்கின்ற முத்தையை போல் சொட்டு சொட்டன்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தன்னை புறம்பொல்குவான் கோவிந்தன் என்னை பொல்குவான் குட்டன்னா யாருங்க சிறுவன் கோவாளர் குட்டன் கோவிந்தன் குழல் கொண்டு ஊதியின போகுது அதே பெரியாழ்வார் குழல்வர் சிறப்பில் எந்த ஆழ்வாரும் கண்ணனுடைய அந்த வேணுகாலத்தை பற்றி பாடவில்லை ஒருத்தர் தான் பாடியிருக்கிறார் என்னுடைய பெரியாழ்வார் புஸ்தகத்தை செய்து வாங்கி படித்து பாருங்கள் அதுக்கு கிருஷ்ணானுபவங்கிற கட்டுரை நீங்கள் படித்து பாருங்கள் அந்த குட்டன் அப்போ குட்டன் என்பது அந்த கால தமிழ்நாட்டில் சின்ன ஆண் குழந்தைகளுக்கு வரங்க பெயர் கிராமப்புறங்கள் என்னைக்கு சொல்லுவோம் ஆகக்கா சிரிக்கி யாரை சொல்கிறது பெண்கள சொல்லக்கூடிய சொல் சொல்கிறாங்க நமக்கு இன்றைக்கி இல்லையே கோபத்தில் சொல்லுவோம் அந்த சரிக்கு ஏன் அப்படி சொன்னால் பெண்கள் பேசுவாங்க அப்போ சரிக்குன்னா சிறுகன்னு ஒரு சொல் இருந்திருக்கணுங்களா நிச்சயமாக இருந்திருக்கோம் இருக்குது எங்கே இருக்குது பெரியாழ்வாத சிறுகன் கண்ணான சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் சிறுகண் என்றே பெரியாழ்வார் நம்முடைய திருமணியில் பாடுகிறார் ஆக இது மாதிரியான நாட்டார் மரபு சொற்களை கட்டி காத்த பெருமை வைணவ உரையாசிரியர்களுக்கே உரியது பல இடங்களில் இவங்க எந்த இடம் ஏன் இவங்க கட்டி காத்தாரு நான் சொல்கிறேன் ஏட்டால் அப்போ கல்வெட்டுக்களை எல்லாரும் படிக்கிறதில்ல கல்வெட்டுக்களை எல்லாராலும் படிக்கவும் முடியாது படித்தவர்கள் சொல்ல அது சமயத்தில் அவன் சரியாக சொல்லிக்கானே சந்தேகம் வந்தோம் நமக்கு சரியாக படித்து சொன்னானான்னு அவர் வேகமாக படிப்பார் ஆனால் தப்பாக படிப்பார்னார் ஒருத்தர் நான் குறிப்பிட்ட ஒரு ஒருவரை பற்றி கேட்டபோது அவர் வேகமாக படிப்பார் ஆனால் தப்பாக படிப்பார் கல்வெட்டுக்களை அப்போ அவங்கள்லாம் இதுக்கு கல்வெட்டுக்களை முற்றிலும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது சார்ந்து சொ இருக்க முடியாது அப்போ எதோ எழுத்து இலக்கியமாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களையோ அல்லது அழ்வார் பாசனங்களில் எழுத்து இலக்கியம் எது ரிட்டன் லிட்டரேச்சர் எதுவாக இருந்தாலும் எழுத்து இலக்கியத்தையும் நம்ம சார்ந்து நிற்கலாம் இப்போ அந்த வகையில் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் நான் அந்த ஃப்ரூவ் பண்ணுவாயான்னு கேட்குறான்ல அதை சொல்ல மறந்துட்டேன் அப்போ இந்த இங்கிலீஷ் வார்த்தை வராத காலத்தில் அது நிரூபணம் அல்லது நிரூபியா நிரூபி நிரூபிப்பாயா என்கிற வட சொல்லலாம் தெரியாத ஒரு தமிழன் பேசியிருப்பான்ல அப்போ என்ன பேசியிருப்பான் உன்னால் மோதலிக்க முடியுமாங்கிறான் எழுதுகிறார்கள் வேறு முறை ஆசிரியர்கள் உன்னால் மோதலிக்க முடியுமா அப்போ ஒரு சொல் இருந்திருக்குல்ல அந்த சொலை நம்ம இழந்துட்டோம் அந்த சொல் இன்றைக்கி கிடையாது இப்போ கிராமப்புறம் சார்ந்த வாழ்க்கை அங்கே இருந்தவர்கள் இருந்ததுனால ஆழ்வார்களெல்லாம் நாயகி பாவத்தில் பாடுறாங்க குறிப்பாக ரெண்டு பேர் பரகால நாயகி யார் திருமங்கை ஆழ்வார் பராங்குச நாயகி நம்ம ஆழ்வார் செவ் வண்ண நறுங்கு குழல் பிழ்தாட மகரம் சேர் குழையிடுவார் எய் வண்ண வெஞ்சலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினம் கண்ணினையும் அரவிந்தம் அடி மகுதே அவ்வண்ணத் தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே நாயி பாவத்தில் திருமங்க மன்னன் பாடக்கூடிய பாசுரம் இந்த பாசுரத்தை கேட்டு ஒரு சோழன் சொன்னானா விக்ரம விக்ரம சோழன் ஒருத்தன் இதுவல்லவோ பாட்டு நானா நாயக பாவத்தில் பாடி இருக்கக்கூடிய பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் சொல்லுங்கன்னு வைணவர்களை பார்த்து கேட்டானா அவங்க இதை பாடுறாங்க தாண்டகத்தில் இருந்து கேட்டுறாங்க சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் தேவாரத்தில் உங்கள் பாட்டை சொல்லுங்கள் நானா அவங்க சுடலை பூசி யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் சேர்க்காக சொல்கிறேன் இது இதில் பதிவு செய்யப்பட்டுக்கிறது வியாக்கியானத்தில் பதி ஒரு அனைத்தோடு அவ்வளோதான் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து யாரும் தவறாக என்ன வேண்டாம் நான் எதுவும் இந்த மதத்தின் மீது இந்த இந்த இதன் மீது பற்று அதன் மீது சைவம் மிகச்சிறந்தது சைவம் வைணவம் நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அதையும் நான் சொல்லிடுறேன் சைவமும் வைணவமும் நமக்கு இரண்டு கண்கள் மாதிரி முனியே நான்முகனே என்று தானே பாடுகிறார் ஆழ்வார் கடைசியில் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்பா என்றுதானே பாடுகிறார் இது அவரோட மனோவா அவன் சொன்னான் அவன் மனசுக்கு தோணுச்சு அவன் சொன்னான் இந்த சுடலைங்கிற மாதிரி பாட்டு தொடங்கின அதை விட சுடுகாட்டு பாட்டுன்ட்டானா யார் அந்த ராஜா இதெல்லாம் நெடுநாட்டக வியாக்கியானத்தில் பிள்ளை பதிவு சேர்க்கிறார் இப்போ இந்த நாயகி பாவம் நாயி பாவம் இப்போ அற்புதமாக தமிழிலே ஆழ்வார்கள் பாசுரங்களில் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் என்னென்னு கேட்டால் இப்போ திருமங்கை மன்னனும் பாடுகிறாள் நாயி பாவத்தில் அதனால் நாய் பராங்குச நாயகி பரகால நாயகலாம் சொன்னாங்க குலசேகர் ஆழ்வாரும் ஏர்மரர் பூங்குழல் ஆயர் மாதர் என்னை பலர் உள்ள ஊரில் உடன் மார்வடு தருவதற்கு ஆசை கொண்டே அறிந்தறிந்து பொய்யை கேட்டு கூர்மலை போல் பண்ணி கூதல் எய்தி கூசி அடங்கி யமனையாற்றில் வார்மணல் வார்மணர் வார்மனற் புலர நின்றேன் வாசுதேவாவும் வரவு பார்த்தேன் இது ஆயிரம் பெண்கள் ஊடல் கொண்டு பேசுவதாக நாயக பாவத்தில் அவர் பாடின அற்புதமான பாடல்கள் யார் குலசேகர் ஆழ்வார் இப்போ இவங்களெல்லாம் நாயகி பாவத்தில் பாடுறாங்க இப்போ நாயகி பாவத்தில் பாடினாலும் இவங்க பெண்களா இல்லையே ஆண்கள் தானே அவன் ஒருவனே புருஷோத்தமன் உலகத்தில் ஆண்பன் அடங்கலும் எல்லாம் யார் பெண்கள் தான் அதனால் நாயகி பாவம் நம்ம தத்வார்த்த ரீதியெல்லாம் சொல்கிறோம் இதை ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்ஸுன்னு அவனும் ஒத்துக்கிறான் நாயகி பாவத்தில் என்னதான் இருந்தாலும் நாயகி பாவத்தில் பாடியவர்கள்லாம் யார் ஆண்கள் தானே அது எப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் பெண்கள் நடிக்க வர மாட்டாங்க பாய்ஸ் கம்பெனியில் சின்ன பையங்களை சேர்த்து அவங்களே வந்து பெண்வேஷம் மட்டும் நடிக்க வைப்பார்கள் சிவாஜி கணேசன் வாய்ஸ் கம்பெனியில் பெண்வேஷம் போட்டு தான் நடித்தார் சின்ன வயசில் அந்த காலத்தில் எங்கள் பகுதியில் போய் பாட்டுனார் சொல்ல கேட்டிருக்கிறேன் அரிச்சந்திர நாடகம் அது சந்திரமதியாக நடித்தது யாருன்னு கேட்டால் வெள்ளச்சாமி கொண்டாலும் பிரபலமான ஒரு ஆக்டர் அவர் இதுக்குன்னு இளமையிலிருந்தே முடி வளர்த்துருந்தாராம் சின்ன வயசுலேருந்தே இப்போ இருபத்தஞ்சி வயசில் அவர் சந்திரமதியாக நடிக்கிறார்னா முடியை வளர்த்து நாடக கல்வி பயின்று ரொம்ப ஃபேமஸ் மூக்கவேளார் சரி அரிச்சந்திர நாடகத்தை சந்திரமதியாக நடிப்பதில் யார் புகழ்பெற்றவர் என்று கேட்டால் வெள்ளைச்சாமி கொண்டார்னு ஒருத்தர் அப்படி இதை சொல்கிறது ஒரு தொடர்போடு தான் சொல்கிறேன் இப்போ அவர் பெண்மயேசமிட்டு சந்திரபதியாக நடித்தார் இப்போ மாறன் குருகூர் சடகோபன் குற்றவேல் பரகாலன் வந்துருது கடைசியில் பேர் இப்போ என்னதான் ராஜி பாவத்தில் பாடினாலும் கடைசியில் சொல்லி முடிக்கிறவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க குருகூர் சடகோபன் சொன்னால் ஆயிரத்துள் இப்பத்தும் குற்றவேல் பரகாலன் சொன்ன இப்பத்தும் அப்பா அங்கே தன்னை யாருன்னு காட்டிடுறாங்க ஆம்பளைங்கிறதை காட்டிடுறாங்க ஆக இவர்கள் நாயி பாவத்தில் பாடினதெல்லாம் வெள்ளச்சாமி கூறால் சந்திரமேதி வேஷம் போட்டது மாதிரி பெண் வேஷந்தானே யாக்யாத களைப்படுத்த எழுதுகிறாங்க பெண்ணுடை உடுத்தி பேசுகிறார்கள் இவர்கள்லாம் என்ன உடை உடுத்தி பேசுகிறார்கள் பெண்ணுடை உடுத்தி பேசுகிறார்கள் ஆனால் ஆண்டாள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி இயல்பாகவே பெண்ணாக பிறந்தவள் ஊனிடை ஆள்சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தட மானிடவர்க்கென்று பேச்சுப்பாடி நான் வாழ்கிறேன் கண்டாய் மன்மதனே இது மாதிரியான அந்த பாடல்களெல்லாம் அவ ஊற்றத்தோடும் அவன் மீது கொண்ட ஊழல் மிகுந்த சீற்றத்தோடும் பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் அந்த பெண் உள்ளத்திலிருந்து பீரிட்டு வந்த பாடல்கள் அப்போ இவ பாடுறதுல தான் இன்னும் இயற்கை இந்த ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் இடு சிவப்புன்னா அதானே இடு சிவப்பு நான் போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போய் இந்த உறவினர் வீட்டு கல்யாணம் அந்த பொண்ணை நான் பார்த்துருக்குறேன் மாநிலம் தான் அவள் கருப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் சிவந்த சிவத்த நிறம் சிவந்த மேனி எல்லல் ஆனால் இதில் ரொம்ப மனமேடி ரொம்ப ஜொலிப்பாக இருந்தாள் அதனால் பொண்ணு நல்லா சிவப்பாக இருக்காளே அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னே இல்லை அவள் சிவப்பு இல்லை இது இடு சிவப்புன்னு அவருக்கு புரியலை இது வியாகியாதாக்குன்னு எனக்கு கொடுத்த சொல் கொடை எனக்கு கொடுத்த கொடை இதே சேர் கான்ட்ரிபியூஷன் இடு சிவப்பு ஆழ்வார்கள் இப்படி பேசுறதெல்லாம் சிவப்பு இடுசு சிவப்புனா அப்படின்ட்டு கரது அதாவது முகத்தில் அந்த ரோஸ் பவுடர் ஆகிட்டால் சிவப்பு வந்துடும் ஆக இது இடு சிவப்பு மேக்கப் தான் ஒப்பனையில் வந்தது இது இடு சிவப்பு அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த ஆழ்வார்கள் பெண்ணுடைய உடுத்து பேசுவதற்கும் ஆண்டாள் பேசுவதற்கு என்ன வித்தியாசங்கிற போது ஒரு புருஷன் புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டிலும் ஸ்ரீ புருஷனை கண்டு ஸ்நேகிக்கை யாது அப்படியே சொல்கிறேன் வெரி வேர்ட் பெரிய எக்ஸாம்பிள் வியாக்கியானத்தில் கூடிய வா அப்படியே சொல்கிறேன் இப்போ மணிப்பிரவாணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு புருஷன் புருஷனை கண்டு ஸ்நேகிக்கும் நான் சிறு பையனாக இருந்தபோது சுவாயங்கல ரெண்டு பஸ்ஸு நிற்கும் ஏதாவது அல்லது ஒரு பஸ் நிற்கும் அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்போ என்ன கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் பிறந்தது மூன்றாம் வகுப்பில் கொண்டு போய் அந்த ஊரில் என்னுடைய பாட்டனார் சேர்த்து விட்டார் பஸ்ஸில் போவேன் தலையாரி வந்து எனக்கு கூப்பிட்டு போவான் அந்த பஸ்ஸில் அங்கங்கே எழுதியிருப்பான் பஸ்ஸில் இல்லை அந்த டிக்கெட் வாங்குற இடம் இது புருஷர்கள் டிக்கெட் வாங்கும் மேடம் இது ஸ்ரீகள் டிக்கெட் வாங்கும் மேடம் அப்படின்னு எழுதியிருப்பான் இதான் அப்போ தமிழ் நான் என்ன கேட்டால் புருஷன்னா எங்கள் புருஷன் போய் இங்கே வாங்கினு போட்டுருக்கு கொண்டாட்டி வந்தானா அவள் போய் இங்கே வாங்கணும் இருக்கு உண்மையில நான் நினச்சேன் அந்த வயசில் நான் மூணாவது படிக்கூடிய பையனுக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு புருஷன் என்பது ஏன்னா உன் புருஷன் எங்கேனே கேட்பான் வீட்டில் உன் புருஷன் எங்கே போய்ட்டான் நான் அப்படி தான் நினைச்சேன் இப்போ ஆழ்வார் எழுதுகிறார் புருஷன் புருஷனை கண்டு ஸ்னேகிப்பதைக் காட்டிலும் ஸ்ரீ புருஷனை கண்டு சிநேகிக்கை அடுத்த வரி தான் முக்கியம் பல்லமடை அகையாலே கிராமம் சார்ந்து வந்தவர்களுக்கு என் வயது ஓத்தவர்களுக்கு கிராமிய வாழ்க்கை ஓரளவு தெரிந்தவர்களுக்கு தெரியும் பள்ளமடைனா என்னென்னு மேட்டு மடைனா என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தெரியுதா அது பள்ள மடை இப்போது நிலம் விலை பேசப்படும் விலை பேச உடனே அவன் சொல்லுவான் இப்போ எங்கள் ஊரில் நிலத்துக்கு பேரெல்லாம் கேட்டாமல் வியப்படைவீர்கள் நிலத்துக்கு பேரை தெரியுமா சூடி கொடுத்தாள் நாராயணன் வாய்க்கால் நரசிங்க வாய்க்கால் திருப்பார்கடல் பொதுகையில் ஒரு முறை என்னை பேட்டி எடுத்தாங்க நம் நம்பிருந்தனர்ங்கிறதுல நீங்கள் பார்த்துருக்கலாம் பல முறை போட்டான் திரும்ப திரும்ப என்னுடைய அந்த சிற்றூர் வந்து வைணவ அந்தர்கள் வாழ்ந்த ஊர் இப்போ யாரும் கிடையாது நான் எனக்கு வேறு தெரிஞ்சால் யாரும் அப்படி போயிட்டாங்க வைணவ அந்தர்கள் நிறைய வாழ்ந்த ஊர் என்னுடைய பாட்டாரே சினிமா ஐயங்கார் என்பவர் என்ன தான் படித்திருக்கிறார் தீபபிரபந்த இதெல்லாம் அதனால தான் எனக்கு இந்த பேர் அதனால தான் எனக்கு வைஷ்ணவ காலத்தில் வேலையும் கிடச்சிது அதையும் சொல்லிடுறேன் நான் ஆரம்பத்தில் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசில் நான் வேலைக்கு வந்தது துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ கல்லூரி அரும்பாக்கம் அப்பண்ணானகரெலாம் கிடையாது ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டன நாள் திங்களாய் ஆண்டுகளாய் என்று ஆழ்வார் ராமானுஜன் உற்றந்தாதி பாடுவார் அமுதனார் அது மாதிரிலாம் ஓடிடுச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆக அவர்கள் வாழ்ந்த கிராமம் அவருடைய அடையாளம் தான் இன்றைக்கி அந்த பேர் மாறலை இன்னைக்கு சூழிக் கொடுத்தா கதிரடு பெருமா அது என்ன சூழிக் கொடுத்தான்னு கொடுத்தா கொடுத்தாள் கிராமத்தில் சொல்ல தெரியாது இன்னைக்கு எந்த நிலம் க நடுகை அல்லது எந்த நிலம் கதிர் அறுவர் கதிர் அறுவடை ஆகிறது என்று சொல்கிற போது இன்னைக்கு சூழிக் கொடுத்தாமா இன்றைக்கி நரசிங்க வாய்க்கமா அவன் சொல்லி கொடுத்தாலும் சொன்னான் சோடி கொடுத்தாள் இன்றைக்கி நரசிங்க வாய்க்கால் நடுறாங்க இன்றைக்கி திரு திருப்பார்கடல் இன்றைக்கி நடுவேன் திருப்பார்கடல் நிலத்துக்கு பேர் நரசிங்க வாய்க்கால் நாரணன் வாய்க்கால் இப்படிலாம் பேர் வயலுக்கு காரணம் இவர்கள் வாழ்ந்ததனுடைய எச்சங்கள் மிச்ச சொச்சங்கள் அந்த பேர் இன்றைக்கி இருக்குது அந்த நிலங்களுடைய பேர் இன்றைக்கி மாறலை முத்துக்குமரன் வாய்க்கால் என்று ஒரு நிலத்துக்கு பெயர் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால் என்னதான் இந்த ஆழ்வார்கள் ஆணுடை கட்டி பேசினாலும் பெண்ணாக பெண்ணுடை தரித்து பேசினாலும் பெண்ணாக பேசினாலும் ஆண்டாளுக்கு நிகராக போகிறதில்ல ஏன்னிட்டால் புருஷன் புருஷனை கண்டு சிநேகிப்பது மாதிரி அது இது ஒரு ஸ்ரீ புருஷனை கண்டு சிநேகிக்கை பள்ளமடை ஆகையாலே அது என்ன பள்ளமடை ஒரு நில விலைக்கு வருதுன்னு சொன்னால் நீ எப்படின்னாப்பா இந்த நிலை அது திருப்பார் கடை விலைக்கு வருகிறது சோடி கொடுத்தால் விலைக்கு வருகிறது அப்படின்னா அது வாங்கு விலை என்ன சொன்னால் சென்று இவ்வளோ ரூபா சொல்கிறான் அது வாங்கு அது பள்ளமடையுமா அது பள்ளமடை என்ன அர்த்தம் பள்ளமடை பள்ள மடைனால் கம்மாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் கடைசி சொட்டு வரைக்கும் வந்து பாயும் தண்ணீர் அருகலாக குறைந்து குறைந்து இன்னும் ஒரு தண்ணி பாஞ்சா போதும் நெல் விளையுங்கிற சூழ்நிலையில் கடைசி சொட்டு தண்ணீரும் வந்து அங்கே வந்து பாயும் அது பள்ளவடை பரவாயில்ல கொஞ்சம் தான் சொல்கிறான் அந்த நிலத்தை நீ விலைக்கு வாங்கு என்று சொல்லுவார்கள் அதே சமயம் இன்னொரு நிலம் அப்பா அந்த அந்த நிலம் விலைக்கு வருதுப்பா அந்த செவல் தலை விலைக்கு வருது தழை என்றால் நிலம் செவல் தலை விலைக்கு வருகிறது விலைக்கு வருகிறது சரி என்னப்பா விலை அப்படின்னு சொன்னோம்னா விலையை சொல்கிறான் அது வேண்டாம் அது மேட்டு கிராமத்தான் கிராமத்தான்னு சொல்லுவோம் அது மேட்டு மடை மேட்டு அது க வந்து போக போக இப்படி பள்ளமாக இருக்கும் வர வர கொஞ்சம் மேடு அது கம்மா பூரா தண்ணி இருந்தால் தான் அந்த அந்த மடை வழியாக தண்ணி வரும் வயலுக்கு முக்கால் கம்மா அது வரைக்கும் வரும் அரை அரைக்கா கம்மா வரைக்கும் வரும் அப்புறம் வராது அந்த மடையில் தண்ணியே வராது தண்ணி உள் வாங்கி போயிடும் அது மேட்டு மடை அவ்வளோ வேலை கொடுத்து நீ வாங்க வேண்டாமா இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது பள்ள மடை மடைங்க இந்த பள்ளமடை மேட்டுமடைங்கிற சொல்ல அப்படியே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதை வியாகியானத்தில் இப்போ நல்லா கதிர் விளைஞ்சிருக்கு விளைந்திருக்கக்கூடிய கதிரை அறுவடை செய்கிறார்கள் அப்படி அறுவடை செய்கிற போது அந்த கொஞ்சம் முதிர்ந்து ஒரு நாள் நேற்றையே கருது அறுத்துருக்கணும் அது முதல் நாள் அறுத்துருக்கணும் ரெண்டு நாள் ஆயிருச்சு அப்போ என்னன்னு கேட்டால் கதிர் அறுக்கிற போதே கொஞ்சம் முருகி அந்த நெல் கதிர்கள் கொத்தா என்ன செய்யும் முறிந்து விழும் அங்கங்கே முறிந்து விழும் இது கட்டெல்லாம் அரின்னு சொல்கிறது அப்போ அறுத்து கட்டு கலங்கானும் கதிர்ளக்கு நிற்கானும்னு பாடுறானே மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு பழைய வர்ணிப்பு பாட்டு அப்படி அறுத்து அவங்க அரியறியாக கட்டி அந்த நெல் அந்த களத்தை நோக்கி அது வெளியேறுது வயல் வந்து இப்போ அறுக்கப்பட்டு அந்த தாளோடு நிற்கிது அப்போ அந்த கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் உள்ளே இறங்குவார்கள் வயலில் ஆளுக்கு ஒரு கொட்டான் வச்சுருப்பாங்க கையில் ஒரு கொட்டான் வச்சுருப்பாங்க அந்த கொட்டானை வச்சுட்டு என்ன இறங்குவாங்கன்னுட்டு அந்த ஒவ்வொரு நெல்லாக பிறக்கிறது ஒவ்வொரு நெல்லாக பிறக்கணும் அன்னைக்கு பிறக்கிறது அந்த இவ்வளவு நீளம் கதிர் கதிராக விழுந்து கிடக்கும் அதெல்லாம் எடுத்து கொட்டானில் போடுவாங்க அந்த கொட்டான் நிறைஞ்ச உடனேயே அப்படி இது பண்ணால் அந்த நெல் நிறைய வந்துடும் அது கொண்டு போய் கடையில் கொடுத்து அவருக்கு தேவையான தின்மண்டங்களை வாங்கி கொள்வார் தேவராலாக அந்த நிலத்தில் இறங்கி அப்படி நான் பார்த்துருக்கேன் அந்த காட்சியை இறங்கி அந்த நெல்லையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் அதை சேகரம் பண்ணி கடையில் கொடுத்தா என்ன விற்பனை அப்போ சாயங்காலம் ஏதாவது பலாரம் கிடச்சால் பலாரம் கடையில் கொடுப்பான் அல்லது ஏதாவது தின்மண்டங்கள் கிடைத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் பயன்படு அது பயன்படுத்துவார்கள் இது கிராமங்களெலாம் அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இப்போ எல்லாம் ப்ளாட் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறது அரிது இந்த காட்சியை விளையர் இடங்களில் பார்க்கலாம் ஆனால் குழந்தைகள் போய் பொறுக்கிறார்கள் எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் இது எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்கிறது மாதிரி இருக்கும் ஆழ்வார் திருவரங்கத்தை பற்றி பாடுகிறார் பெரியாழ்வார் அதில் வந்து குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணவயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் நிறமுடைய நெடுமாள் ஸ்ரீரங்கன் திருவரங்கநாதன் அவன் எப்படிப்பட்ட நிறமுடையவன் குன்றாடு கொழுமுகில் போல் அப்படியே மலையில் வந்து அப்படி பணிந்து இருக்கிறது மேகம் அந்த கரிய மேகத்தை போல அப்புறம் குவளைகள் போல் குவளைப்பூக்கள்லாம் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்காக பூத்திருந்தா அது மாதிரி அடுத்து நின்றாடு கணமயில் போல் கூட்டமாக மயில்கள் ஆடுது அந்த மயில் மாதிரி நிறமுடைய நெடுமாள் ஊர் இப்போ எத்தனை ஓமா சொல்லியிருக்காரு மேக மாதிரிங்கிறாரு அப்புறம் குவளைப்பூ மாதிரிங்கிற மேகத்தை குளிர்ச்சிக்கு சொன்னார் குவளைப்பூவை நெய்ப்புக்கு சொன்னார் அடுத்து கடலை சொல்கிறார் அது இருட்சிக்கு சொன்னார் அடுத்து குன்றாடு நின்றாடு கனமயில் போல் அந்த மயிலை சொல்றது அது புகற்பு அது ஒரு விதமான நிறம் மனதை கூடிய ஒரு நிறம் புகற்புங்கிற நிறம் அப்படிலாம் பிரிச்செல்லாம் பொருள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஏதாவது ஒன்றை மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அது குவளைப்பூ மாதிரி நிறம் ஆனால் அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ கோ இந்த மலை மலை மேலே இருக்கக்கூடிய மேகம் மாதிரி மை மை வரை போல இப்படிலாம் ஆழ்வார் பெரிய ரந்தவாதியில் பாடுவார் அந்த பாட்டு எனக்கு நினைவு வரவில்லை ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று பெரிய ரந்தவாதியில் உண்டு அந்த பாட்டு வந்து காயாம்பு மாதிரி மலையில் பணிந்திரக்கூடிய மேகம் மாதிரி கார் இருள் மாதிரி எதை பார்த்தாலும் கண்ணபிராணி நினைவு எனக்கு வருகிறது கார் உருவம் கார்ந்தோறும் நெஞ்சோடும் திருமால் பேருருவ என்னை பிரிந்தும்பர் கொண்டல் தான் ஞாபகம் வந்துருச்சு என்ன வயசான ஒரு கோளாறு என்னென்னு கேட்டால் எப்போ படித்த பாட்டாக இருந்தாலும் திடீர்னு நினைவுக்கு வர்றது குண்டல் தான் மால் வரை தான் மா கடல் தான் கூறியூர்தான் என்ன தான் ஆழ்வார் பாட்டை சொன்னால் தான் சுவை கொண்டல்னால் தெரியுமில்ல உங்களுக்கு இங்கே கரிய மேகம் இந்த இடத்துல குண்டல்லாம் மேகம் இந்த இடத்துல கரிய மேகம் இடம் நோக்கி போகக்கூடணும் குண்டல் தான் அடுத்து மால் வரை தான் பெரிய மலை மை வரை இப்போ மலையை தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படி நீள நிறமாக தெரியும் குண்டல் தான் மால் வரை தான் பூர் தான் வண்டரா பூவைதான் வண்டரா பூவைன்னா என்னது வண்டுகள் நீங்காத பூவைன்னா காயாப்பூ இவை காந்தோறும் இவற்றை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சு என்னை பிரிந்து ஓடுகிறது எங்கே ஓடுகிறது பெருமானுடைய நிறமல்லவா என்று சொல்லி என் நெஞ்சு பிரிந்து ஓடுகிறதுன்னு பெரியிரு வந்தாதியெல்லாம் நம்மாடுவார் பாடுகிறார் ஆக இது மாதிரி திருமாலுடைய அந்த கரிய நிறத்தை ஒரு ஓமையின் மூலம் சொல்லி அவர்களால் திருப்தி அடைய முடியலை அதுதான் அர்த்தம் அதுக்கு மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாழகுடையான்னு கம்பன் பாடினான் கம்பன் இப்படி பாடுறதுக்கு எடுத்து கொடுத்தது யாரு ஆழ்வார்கள் தான் பெய்யோனுடைய தன்மேனியின் விரைஜோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இடையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ மை வளர்க்கும் மடி உருவம் மரகதமோ மழைமுகிலோ முகிலோ ஆழ்வார் பாட்டு அந்த அழ்வார் பாட்டு தான் கம்மன் அப்படி பாட வச்சது அப்போ ஒரு ஓமை சொல்வதனாலே அவர்களுக்கு மனநிறைவு ஏற்படவில்லை திருப்தி ஏற்படலை திருப்தி ஏற்படாதனால அடுத்தடுத்து அடுத்து ஓமையை சொல்கிறார்கள் அந்த ஓமையை தான் அந்த பாட்டில் பார்க்குறான் குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கனமுகில் போல் இதுக்கெல்லாம் அந்த குளிர்ச்சி நெய்ப்பு இருச்சி புகர்ப்பு என்றெல்லாம் பொருள் விளக்கம் எழுதியதை நிறைவடையாத வியாகியாதா உரையாடற் கடைசியில் என்ன சொல்கிறார் ஆழ்வார் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் ஆ விஷயத்துக்கு வந்துட்டானா ஆழ்வார் ஓடி ஓடி சின்ன குழந்தைகள் என்ன காட்சிப்படுத்துகிறான் பாருங்கள் காட்சிப்படுத்துதல் நான் முதல்ல சொன்னதை நினச்சி பாருங்கள் அறுவடையான நிலம் அந்த அறுவடையான நிலத்தில் குழந்தைகள் இறங்குகிறார்கள் அங்கங்கே முருகிய நற்கதிகள் முறிந்து விழுந்து கிடக்கின்றன அதை கொட்டானில் பொறைக்கி பொறுக்கிக் கொள்கிறார்கள் சேகரம் செய்கிறார்கள் அவள் என்ன செய்வான் ஒரு குழந்தை இங்கே பிறக்கிற போது அந்தா கிடக்கு அந்தா இருக்குது அங்கே பாரு இவர்களும் ஓடுவார்கள் அந்த குழந்தைக்கும் காட்டுவார்கள் சின்ன குழந்தைகள் வஞ்சனை இல்லாதவர்கள் ஒருவருக்கொருவர் ஆற்றுப்படுத்தி கொண்டு பொறுக்கு பொறுக்குகிறார்கள் ஆக ஓடி ஓடி பொறுக்குகிறார்கள் அந்த காட்சியை நினைவுபடுத்தி இங்கே ஆழ்வார் என்ன செய்கிறாரா குன்றாடு கொடுமுகல் போல் என்று சொன்னதனால் அவருக்கு திருப்தி ஏற்படலை குவழைகள் போல் என்று சொன்ன போதும் நிறைவு ஏற்படவில்லை குறைகடல் போல் என்ற போதும் அவருக்கு முற்றான நிறைவு வரவில்லை நின்றாடு கணமுகில் போல் நிறமுடைய நெடுமால் ஒன்று அடிக்கடிக்கி சொன்னதை விளக்க நினைத்த வியாகியாதா என்ன செய்கிறார் ஆழ்வார் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் ஓடி ஓடி கதிர் புறுக்கிறார்னு சொன்னார் அடுத்து அந்த காலத்தில் விளைச்சல் ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா மதுரை இன்றை வளர்த்தி பாடக்கூடிய பாட்டு யசஸ் எடுத்த ஔவையார் படத்தில் இந்த கட்டுக்கலங்கானும் கதிர் உலக்கு நெற்கானுங்கிற பாட்டு வரும் அதிலேயே பொதுவாக அந்த நெற்போர் கதிரை அடித்து அந்த போரை வச்சு பிறகு பிரித்து மாடுகளை விட்டு மிதிக்க விடுவார்கள் போரடித்தல்னு பேர் போரடித்தல்னு பேர் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை ஒரு நாட்டார் பாடலில் அப்படியே கவிதை அழகு வந்து கொஞ்சுகிறது அந்த பா அந்த படத்தில் வரும் ஓயார் படத்தில் அது மாதிரி ஆழ்வார் காலத்தில் இது மாதிரி வளமான நாடு வழுதி வளநாடு நல்லவா அவர் ஆக அந்த வளநாட்டில் தாமிரபரணி பாயக்கூடிய அந்த இதில் சென்னல் இன்றைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் அள்ளி அது வறட்சி கூட மணலெல்லாம் அள்ளி நதியை அங்கபங்கப்படுத்தினாலும் கூட சீரடித்தாலும் கூட அப்பாளையங்கோட்டையிலிருந்து ஆழ்வாதிரிகரிக்கு போகிற வழியிலெல்லாம் நல்ல வாழை இருப்பதை நம்ம பார்க்கலாம் வயலில் இப்போ ஆழ்வார் காலத்தில் அது மாதிரி நெல் எல்லாரங்களும் விளைஞ்சிருந்த காலம் அப்போ வந்து இவன் நிலக்கிழார் இவன் கூலியாளுங்கிற பேதமெல்லாம் இல்லாத காலம் ஒரு நூறு குடிகள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள் சொன்னால் நூறு குடியை சார்ந்தவர்கள் விவசாயம் பண்ணலான்ன்ட்டா குறிப்பிட்ட ஒருத்தன் வயலில் இன்றைக்கி அறுவடைனா வீட்டுக்கு ஒரு ஆள் போவான் கூலிக்காக இல்லை உதவி இவன் போனால் அவன் வயல் அறுவடை போது அவன் வருவான் இது ஒரு பரிவர்த்தனை அப்படி வீட்டுக்கு ஒரு ஆள் போது போய் ஒரு வயலில் எல்லோரும் இறங்கினான் இறங்கினாலும் இறங்கியாச்சு ஒரே போய் இறங்கியாச்சு வயலில் கையில் அறுவாள் வச்சுருக்காங்க பன்னெறுவாள்னு பேர் கதிர் அறுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அறுவாள் குனிஞ்சு ஒரு தாழத்தான் அறுத்தான் அந்த வயல் காலி ஆயிடுச்சு இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வயல் முழுத ஆள் இறங்கினாலும் அந்த வயல் காலி ஆயிடுச்சு இப்போ அந்த வயலில் அடுத்து வரக்கூடிய நெல்லாக கூலியாக அவனுக்கு என்ன கிடைக்கும் குருணி நெல் கிடைக்குமா குருணின்னா எத்தனை எவ்வளவு நாலரை படி குருணினா சில இடங்களில் நாலு படி தமிழ்நாட்டில் சில இடங்கள் நாலரை படி அது ஒரு குருணி மரக்கால் குருணிங்கிறது ஒரு மரக்கால் பதக்கன்னா ரெண்டு மரக்கால் குருணி நெல் கிடைக்கும் இப்போ குனிஞ்சான் குருணி நெல் ஒரு தாள் அடுத்ததுக்கு அடுத்த வயையில் இறங்குனா குனிஞ்சான் குறுணி நெல் அடுத்த வயல இறங்குனா குனிஞ்சான் குருணி நெல் இது மாதிரி இப்போ வந்து அதே உழைப்பு கிடையாது கொஞ்சந்தான் உழைச்சான் பயன் பெரியுது ஆக சின்ன முயற்சி பெரும் பலன் இளமையில் வந்து மிக பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க வேண்டாம் இப்போ உழுகிற காலத்தில் ஊர்வலியை போனால் அறுக்கிற காலத்தில் அறுவால் எடுத்துகிட்டு போனால் வயலில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அது வெர்ஜின் லேண்டாக தான் இருக்கும் தரிசனமாக தான் இருக்கும் இப்போ இளமை காலத்தையெல்லாம் நான் வீணே போய்க்கினேன் என்று ஆழ்வார் சொல்கிறாராம் பழுதே பல பகலும் போகினேன் அஞ்சு அழுதேன் அவர்கதே கதையே அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது பல பகலும் பழுதே போச்சுன்னா அழுதார் பொகை ஆழ்வார் அரவணமையில் கண்டு தொழுதேன் பார் பொகை ஆழ்வார் பழுதே பலபகலும் போயின என்று அழுதேன் கடைசியில் எனக்கு நற்பகல் என்றைக்குன்னு கேட்டால் என்றைக்கே அவனை கண்டு திருவடியை தொழுதேனோ அரவணைமையில் கண்டு தொழுதேனோ அன்று முதலாக எனக்கு விடுவி பிறந்தது என்பது போல் ஆழ்வார் பேசுகிறார் இதுக்கு முன்னால் போன நாள்லாம் பழுதான நாட்கள்ங்கிறார் இதே மாதிரி துணியில் நம்மாழ்வார் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது பாசுரம் பெரியர்ந்தாதியில் பேசுகிறார் தெரிந்து உணர்வு ஒன்று இன்மையால் தீவினையேன் வாழா இருந்தொழிந்தேன் எல்லாம் அப்பா சின்ன வயசில் நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்பா அம்மா சொன்னதை கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் நல்ல பயனெல்லாம் எனக்கு இன்றைக்கி உண்டாகிருக்கும்னு சாதாரணமாக உலகியல் ஒட்டி நாம் சிந்திக்கிறோம் அல்லவா அது மாதிரி ஆழ்வார் இவருடையது கொஞ்சம் தத்துவ ஞானம் இறையருள் இது மாதிரி சிந்தனையில் அவர் பேசினாலும் கூட இதை விளக்குவதற்காக உலகியல் ஓமையைத்தான் சொல்ல வர்றார் வியாகியாதா தெரிந்து உணர்வு ஒன்று இன்மையால் ஏன் வாழா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் தெரிந்துள்ளா ஒரு அறிவில்லை எனக்கு நல்லது கெட்டதுன்னு பகுத்து ஆராயக்கூடிய இந்த ஞானம் இல்லை அது இல்லாததுனால கீழ்நாளைகள்லாம் என்னது சின்ன வயசில் போன நாட்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாத பயனில்லாத நாட்களாக போய்விட்டது இவ்வளோதானா உரையை எழுதணும் இதோட உரையை எழுதி முடிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு வியாக்கியாத போகலாம் இல்லையா ஆனால் அப்படி போகலை பிரியா வச்சாம்பிள்ளை எழு என்ன எழுதினார் குனிய குருனி பற்றுகிற காலமெல்லாம் நான் வீணையை போக்கினேன் எப்படி பாருங்க விளக்கம் அதான் அப்படி காட்சிப்படுத்துதல் வெறும் உரையல்ல சொல்லுக்கு சொல் சொன்ன பொருள் அல்ல நமக்கு முன்னால் நான் சொன்னால் அந்த அதெல்லாம் வரணும் அந்த காலத்து விவசாயம் அன்னைக்கு கிடைச்ச அவுட்புட் அந்த விளைச்சல் அன்னைக்கு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாமே ஒருவருக்கொருவர் உதவியாக பரோபகாரமாக ஒப்புரவாக வாழ்ந்த வாழ்க்கை இதையெல்லாம் நினச்சி பார்த்தா தான் அப்படிப்பட்ட படப்பிடிப்புகள் வயண உரைகளில் இருக்குது வெறும் பதசாரமாக பொருள் சொல்லிவிட்டு போகவில்லை குரு குனிய குருணி பற்றுகிற காலமெல்லாம் நான் வீணையை போய்க்கிறேன் அடுத்து இன்னொன்று அந்த விவசாயம் சார்ந்ததாகவே உங்களுக்கு சொல்கிறேன் உழவு சார்ந்ததாக கதிர் அறுத்தாச்சு கதிர் அறுத்த உடனே அதை கட்டணும் அதுக்கு அரியும்பாங்க பேரே அரி அந்த அரிய அடுக்கடுக்காக வச்சு கட்டணும் இப்படி மாற்றி மாற்றி வச்சு கட்டுவான் கட்டுவதற்கு என்ன பயன்படுத்துவாங்க சொல்லுங்கள் ஆ வைக்கோல் வைக்கோல் அந்த வைக்கோலை என்ன செய் வைக்கோல் கொண்டு அப்படி கட்டிட முடியுமா புரியும்றுக்கணும் முறுக்கணும் என்ன செய்வான் அந்த பக்கத்துலேயே பக்கத்தில் அந்த தான் தண்ணி தெளித்து வைக்கோல் குவியலாக கிடக்கும் கீழே ஒருத்தன் உட்காந்துருப்பான் வயசானவன் ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஏன்னா நின்று முறுக்கிறவன் வாலிபராக இருக்கணும் அந்த பெரியவர் என்ன செய்யணுட்டால் அந்த பெரிய அந்த வைக்கோல் இப்படி சேர்த்து கொடுப்பார் அவனுக்கு அவன் கையில் இப்படி ரெண்டு பெரிவாக கொடுப்பார் போன ஒன்றாவது கையில் ஒரு குச்சி வச்சிருப்பான் அதை வச்சுக்கிட்டு இப்படி முறுக்குவான் இப்போ அதுவும் வந்து ஒரு நட்டை வந்து அந்த இதை சரியாக நம்ம அந்த மரம் ஏற்றணும்னா என்ன செய்யணும் எப்படி திருகுறது இருக்குல்ல மாற்றி ரிவர்ஸில் திருகுனா என்னாகும் கலட்டுறது இப்போ அது மாதிரி இவன் அந்த அந்த வைக்கோலால் ரெண்டு ரெண்டு பெரியா போகும் ரெண்டு பெரிய பெரிய புரியலை அந்த முப்பொருங்கிற மாதிரிலாம் வழங்குது அது பெரியனுலாம் சரி ரெண்டு பெரிய அப்படி போகிறது அது போது அது ரெண்டையும் இப்படி இணைச்சி சேர்த்து சேர்த்து இப்படி தெரு கையில் இப்படி இது பண்ணுவான் அப்போ என்ன செய்யணும் கேட்டால் இடது கையால் ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு வலது கையினால் இப்படி நோக்கி நோக்கிப்படி இது பண்ணணும் அப்படி செஞ்சால் தான் அந்த பொரிய முறுகம் அது வலு உள்ளதாக மாறும் அப்போ தான் அதை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நீளம் இங்கேருந்து அவ்வளோங்க அப்போ தான் கருது கட்டலாம் அப்படி பொறி முறுக்கணும் இப்போ நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கான் கூடவே இருக்கான் ஆனால் அவன் நமக்கு மறைவாக நமக்கு என்னென்ன காரியம் அவன் செய்யக்கூடாது பூரா செய்வான் நமக்கு தெரிஞ்சு போகுது சரி சரியில்லை நமக்கு ஆகாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நமக்கு அவன் அனுகூலம் பண்ணுறது பிரதிகூலம் தான் பண்ணுறான் அனுகூலம் பண்ணாமல் இவன் பிரதிகூலம் பண்ணக்கூடியவன் அதை டிஃபைன் பண்ணுற போது அவங்க என்ன சொன்னார்கள் இவன் இடக்கை புரிமுறுக்கக்கூடியவன் இவன் இடக்கை இடது கையினால் முறுக்கணான்னா என்ன ஆகும் எதிரம்பு கோத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் பிரகலாதன் இந்த கதை நமக்கு நானே படிக்கிற போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது முற்றம் முழுக்க அதை கேட்கணும்னு நான் நினைக்கிற இது வரைக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பில்லை பிரகலாதன் இளமையில் எப்படி இருந்தான் எப்படி இறைவனுடைய அருவளுக்கு ஆளானான் அவன் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய சிரஞ்சீவியாக வாழக்கூடிய பெயர் பெற்றவன் மாவலி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பிரகலாதனுக்கு பேரன் இப்போ அந்த கதை தெரிஞ்சதுனால இப்போ நான் சொல்லப்போகுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த மாவழி பிரகலாத பேர் அப்புறம் அவன் பேர்னா அந்த இவன் அவர் அனிருத்த வாணன் வாணாசுரன் வணாசுரன் வானாசுரத்தை வருவான் ஆக இவர்கள் காலத்திலெல்லாம் இந்த பிரகலாதன் என்ன செய்தாராம் அசுர குடும்பத்தில் பிறந்தவர் தானே கடைசியில் பீஸ்மர்த்த பக்கமே நினைக்கலையா அது மாதிரி அந்த பக்கம் நின்னாராம் எனக்கு அந்த முழுமையான அந்த கதை எனக்கு தெரியாது நான் தப்பாக இது சொல்லிடக்கூடாதுக்கா எச்சரிக்கையோடு தான் சொல்கிறேன் ஆனால் வியாக்கியானத்தில் இப்படி வருது இந்த உலகம் நம்ம மோசமான உலகம் ஞாலம் ஆழ்வார் பாடுகிறார் ஞாலம்னே பாடுவார் இது என்ன ஞாலம்னா நல் மதிப்படைத்தவனையும் தெளிந்த மதிப்படைத்தவனைக்கெல்லாம் இருள் படியே செய்யுமா அஞ்ஞான இருளை சா கொண்டு சேர்த்துரும் ஆனால் தெளிந்த மதி இல்லாதவனையும் உயர்ந்த நிலைக்கு ஆக்குவது தெளிவிசும்பு எது பரமபதம் பரமபதம் தெளி விசம்பு தெளிந்த ஞானியாக மாற்றிடும் அது சாதாரணமான ஆலையும் இது ஞானியை எப்படி மாற்றோம் இருள் தர்மாஞாலம் இருளுடையவனாக அஞ்ஞானியாக மாற்றிடும் அப்போ இருள் ஞாலம் என்பதை விளக்குகிறபோது வியாக்கியாத எழுதினார் ஆனானப்பட்ட பிரகலாதனையே எதிரம்பு கோக்க செய்த உலகம் இறைன்னா ஆனானப்பட்ட பிரகலா எதிரம்பு கோர்த்தலாம் நேர்த்தான் தெளி நம்ம பக்கமே துப்பாக்கி திருப்புறது ஆக இது மாதிரி ஆனானப்பட்ட பிரகலாதனையே எதிரம்பு கோர்க்க செய்த உலகம் இறை காட்சிப்படுத்துதல் என்பதற்கு ஒரு உதாரணம் சிற்சில உதாரணங்கள் நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ சட்டை நம்ம ஹேங்கரில் போட்டிருக்கோம் ரொம்ப பக்குவமாக ஒரு பீரோக்களை வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அல்லது மறைவாக அந்த இதெல்லாம் போட்டு எடுத்தோம்னா பாதுகாப்பு அதுலேயும் கூட பள்ளி எப்படியாவது வந்துடும் பாய்ச்சு அப்படியாவது வரும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த சட்டையை திரும்ப எடுத்து போடுறோம் எப்படி செய்யணும்னுட்டால் அந்த சட்டையை எடுத்து உதறி தான் போடணும் நல்ல உதறணும் சட்டைன்னு இல்லை எந்த ஆடையாக இருந்தாலும் நம் உடலில் அணிவதற்கு முன்னால் உதறி போடணும் அதே மாதிரி பாய் அப்படி ஓரமாக இருக்குது கிராமப்புறங்களில் சொல்லுவான் படுக்கை அப்படி சோர் ஓரமாக விரித்து படுக்காதேம்மா கொஞ்சம் இடஒழி விட்டு படுக்கணும் நான் இருந்தாலும் எனக்கு தெரிய கேட்டால் அந்த வழியாக என்ன ஓடும் அந்த எலி முதலாளர்கள்லாம் சோர் ஓரமாக தான் ஓடுமா முதல்ல அதனால அது ஓரமாக படுக்காதேம்மா இப்போ வந்து ஒருத்தன் பாயை விரித்துட்டான் படுத்துட்டான் அவன் சோம்பேறி தூக்கம் வந்துருச்சு படுத்துட்டான் படுத்த உடனே ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ இந்த பக்கம் ஒரு மாதிரி குத்துகிற மாதிரி இருக்கு பார்க்கலாம் அவனுக்கு சரி படுப்போம் அப்படின்னா படுக்கிறான் சோம்பேறி தினத்தினால பக்கத்தில் படுத்துக்கேட்ட சொல்லிட்டே இருக்கான் ஏதோ குத்துது ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு ஆனால் தான் பட வேண்டாங்கிறான் படுத்துட்டா சந்தேகம் இல்லைல்ல பள்ளியாக பாச்சாவா வேற ஏதாவது பூச்சியாக ஒரு படுத்துட்டா சந்தேகத்துக்கு இடமே கிடையாது அப்புறம் நிம்மதியாக படுக்கலாம் அப்புறம் மன உளைச்சலே கிடையாது அது மாதிரி ஒரு காரியத்தில் ஐயப்பாடு உண்டாகி அதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய சொல் உதறிப்படுத்தல் உதறிப்படுத்தல்னா அது தீர்மானம் ஐயம் அகற்றுதல் அலட்சியம் செய்தல் அலட்சியங்கிற சொல்ல அவங்க வட சொல்ல கையாண்டார்களே அலட்சியம் செஞ்சிட்டான்னு எழுத தெரியாத அவங்களுக்கு கார்கடை கொள்ளுதல்னு எழுதுனாங்க கார்கடை கொள்ளுதல் சொல்லே வந்து அதிலே இருக்குது காலால் அப்படி தள்ளி விடுறது அப்போ என்ன அர்த்தம் ஒருத்தன் மதிப்பாக கொடுத்த ஒரு பொருளை கீழே விட்டு இப்படி காலால் தள்ளிவிட்டா அதை அலட்சியப்படுத்துதல் அதை கார்கடை கொள்ளுதல் அப்படின்னாங்க இவன் என்னப்பா அவனை கூட உதவியாகத்தானே இருக்கா அது அவனாக பெரிய கழுத்துக்கட்டி கட்டினா என்ன நம்ம கழுத்துலேயே ஒரு கட்டி பெருசாக உருவாயிருச்சு எத்தனையோ பேர் பார்க்குறோம்ல நம்ம கழுத்தில் பெரிய இவன் ஒரு பெரிய கழுத்து கட்டி இவன் உதவியாகவே பெரிய கழுத்து கட்டி அப்படின்னா இன்னொன்று என்ன தெரியுமா இடைச்சுவர் தடை திடீர்னு ராத்திரியில் நம்ம சில சமயங்களில் அந்த கிராமிய சூழலில் அந்த வெளிச்சமெல்லாம் இல்லாத காலத்தில் வளர்ந்து விளக்கிறது இல்லாமல் பார்த்தா அந்த திடீர்னு எங்கேயாவது போய் முட்டிக்கிறோம் சோத்தில் இடைச்சுவர் இடையில் ஒரு சுவர் அது தடையாக இருக்குது தடைக்கு இடைச்சுவரணும் அது இடைச்சுவராகி வந்தது என்ன வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை மொழிபெயர்த்து யாகியாதா எழுதுகிறார் சிதா புராட்டி சொல்கிறாராம் பன்னீராண்டு காலம் நாங்கள் திருமணமாகி அயோத்தியில் இருந்தோம் எங்களுடைய தாம்பத்தியத்துக்கோ எங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கோ இன்பத்துக்கோ எந்த விதமான தடையும் இல்லை அதை நாங்கள் வந்து எந்த தடையுமின்றி அனுபவித்தோம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆனால் அங்கே மூலம் உள்ள இது கிடையாது யாகியாதா என்ன எழுதுகிறார் சிதா சொன்னதாக தண்ணீர் துரும்பற நாங்கள் இன்பத்தை அனுபவித்தோம்னா அதெண்ணா தண்ணீர் துரும்பற நல்ல தாகம் இப்போ இப்போ நம்ம ஊர்களில் இப்போ இப்போ என்ன செய்கிறாங்க நம்ம பெண்கள் எல்லாம் நவீன காலத்தில் தண்ணின்னு கேட்டால் ஒரு சின்ன செம்மில் சின்ன பாத்திரத்தில் கொண்டு வந்து அதை விட சின்ன ஒரு டம்ளர் கொண்டு வந்து அதை ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் கிராமங்களெல்லாம் அந்த செம்மை அப்படியே வாங்கி குடிப்பான் வேலை பார்த்துட்டு வருவான் அப்போ அந்த ஒரு சமயம் குடித்தா தான் அடங்கும் அவனுக்கு அப்படி தாகித்தவன் விடா அவ்வளோ இருக்குது மணமணம தண்ணியை குடிக்கிறான் அவன் நம்பிக்கையில் குடிக்கிற போதும் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு சிறு துரும்பு தண்ணிக்குள்ளேருந்து ஒரு சிறு துரும்பு தொண்டைக்குள்ளே போய்ட்டு அப்படி இருக்கும் என்ன பாடுபடுவான் அவன் அதுதான் அங்கே வர்றது தண்ணீர் துரும்பற தண்ணீர் துரும்பற வடமொழி ஸ்லோகங்களை மொழிபெயர்த்து சொல்கிறது போது கூட தமிழ் வழக்குகள் சிலவற்றை அவர்கள் புகுத்தி உரை எழுதக்கூடிய முறை இருக்கிறதே ஏண்டா பெரிய வீரனாச்சு மகாவீரண்ணி போய் இதை சீதை பிரிஞ்சிட்டா அவளை மீட்க முடியாதா என்ன எதுக்கு இப்படி புலம்புகிறாய் கார்கால படம்னு ஒன்று உண்டு அது முழுதும் ராமன் விரக வேதனையானால் வருந்துவது போல அந்த பாடல்கள் இருக்கும் கம்பனில் வான்மீகத்திலையும் முழு பகுதியும் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாததுனால எனக்கு தெரியாது ஆனால் நான் வியாகியாரத்தை படிச்சுட்டு சொல்கிறேன் அப்போ ராமன் லக்குவனை பா லக்குவன் கேட்டானா ராமனை பார்த்து நீங்கள் எதுக்கு இப்படி வருந்துற உன்னுடைய வீரத்துக்கும் உன்னுடைய தகுதிக்கும் சீதையை உன்னால் மீட்க இயலாதா ஏற்காக இந்த விழ வருத்தம் இவ்வளோ துயரம்னு கேட்க ராமபிரான் பதில் சொன்னதாக அந்த வடமொழி ஸ்லோகத்தை தமிழில் மொழிபெய்து தந்திருக்கிறார்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறீங்க ரெண்டும் கலந்திருந்தால் கூட அது அதுவே ஒரு கவிதை போல இருக்கு கவிதை போல் இருக்குது சீதையை கவர்ந்து சென்றவன் சீதை நெடுந்தொலைவிலே சிறைய இருக்கிறா சிறை இருக்கிறாள் என்பதற்காக நான் வருந்தவில்லை அது சில நாள் தீரும் அது நெடுந்தொலைவு நம்ம இங்கே இருக்கோம் ரொம்ப நெடுந்தொலைவில் கொண்டு போய் சிறை வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் வருந்தலை அது சில நாள் தீரும் அவளை தூக்கி சென்றவன் கவர்ந்து சென்றவன் அறக்கன் என்பதற்காக நான் வருந்தவில்லை அது அவன் தலை தீரும் அது நடக்க தீருமா இப்போ போகணுன்னா அந்த காலத்தில் நடந்தானே போகணும் அது சில நாள் நடந்தால் அந்த இல்லை அடைஞ்சலாம் லங்காபுரியை நான் அடைந்து விடலாம் அது சில நாள் நடக்க தீரும் அவளை கவர்ந்து சென்றவன் அறக்கன் என்பதற்காக நான் வருந்தவில்லை அது அவன் தலை தீரும் அப்புறம் அதுக்கு வருந்துட எதுக்கு அந்த துயரம் போன நாளெல்லாம் வாராதே என்பதற்காக வருந்துகிறேன் போன நாளெல்லாம் வாராதே அதாவது அரிதரோ சென்ற இளமை தரற்கும்மா களித்தொகையில் அரிதரோ சென்ற இளமை போன நாளாக மீட்க முடியுமா நம்ம ஏண்டா இன்னைக்கு பொழுதை நீ நாளைக்கு பார்ப்பியாம்மா கிராமத்தில் இன்னைக்கு பொழுது போனது போனது தானே ஆக அவளை கவர்ந்து சென்றவன் அவள் வெகு தூரத்திலே இருக்கிறாள் என்பதற்காக நான் வருந்தவில்லை அது சில நாள் தீரும் அவளை கவர்ந்து சென்றவன் அறக்கன் என்பதற்காகவும் நான் வருந்தவில்லை அது அவன் தலை தீரும் பிறகு ஏன் வருந்துகிறேன் என்றால் போன நாளெல்லாம் வாராதே என்பதற்காக வருந்துகிறேன் இது மாதிரி சொல்லி மாறாத அளவுக்கு சுவையாக உரை எழுதியிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வைணவ உரையாசிரியர்கள் அவர் காட்சிப்படுத்துவது போலவும் அந்த காலத்தில் வழங்கின தமிழ்நாட்டில் வழங்கின சில நிகழ்ச்சிகளை நடந்த சில நிகழ்வுகளை வாழ்முறைகளை வா வாழ்க்கை முறைகளை காட்டுவது போலவும் உதாரணமாக பயலில்லாத ஒரு முயற்சி அது சொல்கிற போது முழங்கை தண்ணீர் பருகுதல்மா முழங்கை தண்ணீர் இதுவும் நமக்கு பல பேருக்கு தெரியாது இப்போ அந்த காலத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் போய் தண்ணி கேட்பான் அவர் வீட்டில் தண்ணி கேட்குறப்ப அது சில இடங்களில் அந்த தண்ணீர் பந்தலே தண்ணி கொடுப்பான் கொடுக்குற போது பெரிய இதில் மோந்து இப்போ ராமானுஜருடைய வாழ்க்கையில் கூட ஒரு க கதை நிகழ்ச்சியில் ஒன்று வருது ஒரு அவர் வரலாற்றில் அந்த அடியவர்களுக்கு தண்ணீர் பெறுகிற போது அவங்க வாயிலே அப்படியே ஊற்றுல தண்ணியை அது மாதிரி ஒரு காட்சி வருது இப்போ அந்த தண்ணியை அப்படி ஊற்றுவான் இவன் கையை அப்படி குவித்து வாங்கி குடிப்பான் குடிக்கிற போது என்ன செய்யும் என்னதான் இவன் கையை சரியாக குவித்து ஒழுக விடாத ஒன்று பைப்பில் கூட பிடித்து குடிப்பானம்மா சில சமயங்களில் குடிநீர்னால் பை குடிப்பாங்க அப்படி குடிக்கிற போது இந்த நீர் இப்படி முழங்கை வழியாக ஒழுகும் அவன் நேரடியாக தண்ணீரை பெற்று ஒரு முழுவாசி அவனுக்கு போல முக்கால்வாசியாவது அவனுக்கு போகும் கொஞ்சம் தண்ணி இப்படிங்கிட்டங்கிட்டமாக ஒழுகுது அது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒழுகிறத போய் ஒருத்தன் குடிக்கிறான் இந்த பக்கம் விழுகிறத போய் ஒருத்தன் குடிக்கிறான் அப்போ முழங்கை வழியாக சிந்தக்கூடிய தண்ணீரை ஒருத்தன் குடித்தானா தங்க தீருமா அது பயன் இல்லாத மு முயற்சி அப்படின்னு சொல்லும்போது முழங்கை தண்ணீர் பருகுதல் அந்த காரியம் முழங்கை தண்ணீர் பருகுது மாதிரி அப்புறம் முயற்சி பெரியது பயன் ரொம்ப அற்பமானது சார்லஸ் லேப் ஒரு கட்டுவடி இருப்பான் ரோஸ்ட் பீக்குன்னு அந்த ரோஸ்ட் பீக்குங்கிற கட்டுவையில் பண்ணியெல்லாம் பன்றிகளெல்லாம் அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு கொட்டில் அது தீ பிடிச்சிருது எதாச்சியாக அங்கே உள்ளதெல்லாம் செத்து போயிடுச்சு சூடாக எல்லாம் வெந்து போய் கிடக்கு அதை போய் ஒருத்த அப்படி தொடுறான் அதை சூடுன்னு ஆறலை அந்த சூடு பொசுக்கிட்டா கையில் பொசிச்சுட்டு உடனே என்ன செய்வான் அப்படி வாயில் ஈரப்பொசிக்காக வைப்பான் இவன் அப்படி தொட்டு உடனேயே அந்த சுட்டதும் கொண்டு இப்படி வாயில் வச்சான் வாயில் வச்ச உடனே அது ஏதோ சுவையாக இருந்தது சுவையாக இருந்தால் அது வந்து ரோசிப்பிக்கு தான் பன்றியை இப்படி சுட்டால் சாப்பிடலாம் என்கிற ஒரு பழக்கம் வந்தது என்பது போல வேடிக்கையாக சால்ஸ்லாமல் ஒரு கட்டுரை இருப்பான் அது வேடிக்கையாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அது மாதிரி திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக மாறி இறைவனை அடு அடைவதற்காக அவர் செய்யக்கூடிய அந்த முயற்சி இருக்கிறது மடலேறுவேன் ஊராது ஒழிய ஒழி நான் வார்போம் பெண்ணை மடல் என்று ரெண்டு மடல்களிலும் பேசுகிறாரே அந்த முயற்சி வந்து பெரும் முயற்சி பலன் ரொம்ப அற்ப பலன் அப்படி செய்ய போகிறது இல்லை வெறும் வார்த்தை தான் அது வியாக்கியாதான் சொன்னார் போர் சுட்டு பொறிகொறிக்கைன்னா போர் சுட்டு பொறிகொரிக்கை இது விவசாயம் சார்ந்த தான் நான் ஏற்கனவே சொல்லேன் இல்லையா கதிரை அடிக்கிறது அது நெல்மணிகள் முழுதும் விழுந்திருக்காது அது ஒரு போராக உயர்த்தி வைத்தல் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம்னு வச்சுருப்பாங்க அது மறுநாளே கூட அது பிரித்து அந்த போர் அடித்தல் இப்போ அப்படி இருக்கக்கூடிய போர் ஒருத்தருக்கு ரொம்ப அவசரம் திடீர்னு பொறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சான் அந்த அரிசி பொறி நெல் அப்புறம் அரிசியாகணும் அரிசி பொறி சாப்பிடணும் ஆசை வந்துச்சு இதெல்லாம் யார் நான் போய் அதை போய் இதெல்லாம் உமையை எடுத்து பிறகு வீட்டில் போய் கேட்டு போகிற கொளுத்துவோம்னா போகிற கொழுத்துலாம் கொழுத்த உடனே எரிஞ்சு சாம்பலாக பிடிச்சு அதில் போய் அது எடுத்து சாப்பிட்டு பார்த்தானா அது எவ்வளவு அஞ்ஞானமான ஒரு செயல் எப்படிப்பட்ட முயற்சி அது ஆழ்வாரும் இப்படி அவசரப்பட்டு நான் பெண்ணாக இருந்துக்கிட்டு நான் மடலெறிவேன் மடலேறுவேன்னு சொல்கிறது வந்து ஒரு பயனில்லாத தேவையில்லாத முயற்சி என்பதை பெரியவாச்சான்பில் விளக்குகிற போது இது போர் சுட்டு பொறிகொறிக்கை போர் சுட்டு பொறிகொறிக்கைன்னு சொல்லுவார் அதே மாதிரி திருமங்கையாழ்வார் நாயி பாவத்தில் பாடக்கூடிய அந்த பிரபந்த பாடல்களுக்கு அந்த மடல் பிரபந்தங்களுக்கு விளக்க சொல்கிற போது அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அது எவ்வளவு அற்புதமாக அவர்கள் உரை செய்தார்கள் என்பதற்கு இந்த உதாரணம் சரியான உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரபந்தம் நடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணும் அடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவது உண்டு அதனை நாம் தெளிவோம் தெளியும் அதாவது பெண்கள் வந்து பனை மடலால் செய்த குதிரையின் மீது ஏறி இன்னாரை நான் விரும்புகிறேன் என்பது போல மடலேறக்கூடிய பழக்கம் இல்லை ஆண்கள் தான் மடலேறுவது என்று தமிழ் ஊர்கள் சொல்லுகின்றன அண்ணா நடையார் அலதேச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென் உரையில் கேட்டறிவன் உண்டு துல்காபித்தில் அப்படி சொல்கிறான் மடலேரா பெண்ணிற்பெருந்தக்கதியில் என்று திருவள்ளுவனும் பேசுகிறான் ஆனால் இவர் மடலேறுறாரா நான் மடலேறுவேன்னு சொல்கிறாரே இது ஒரு மயக்கத்தினால் ஏதோ தீராத இறைவரிடத்து கொண்டு அந்த காதல் முகத்தினாலே இந்த நாயகிக்கு வந்த ஒரு ஆற்றாமைனால் வரக்கூடிய பேச்சு இது அதனால் இந்த பிரபந்தம் ஒரு கண்ணாஞ்சூழலையிட்ட பிரபந்தம் அப்படின்பார் பெரிய வச்சாம்பூழலையிட்ட பிரபந்தம் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டு எடுக்க முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது நாற்பது ஆண்டா இருபத்தொன்று முப்பத்தேழு ஆண்டுகள் எடுக்க முன்னால் நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் அதை ஆய்வுப் பொருளாக எடுத்து திருமங்கையாடுவார் மடல்கள் என்ற ஆய்வுப் பொருளாக எடுத்து செய்கிற போது ஆய்வு முடிவுறுகிற நிலையில் அந்த ஊரில் இருந்த மிக பெரும் போலவர் வீரராக இயங்கார் வயது முதிர்ந்தவர் அவரிடம் என்னை ஒருவர் அழைத்து போனார் அப்பனையங்காருடைய மருமகன் அதெல்லாம் பெரிய தமிழ் குடும்பம் கூட்டி போனார் என்ன கூட்டி போன போதே ஒரு எச்சரிக்கை சொன்னார் நீங்கள் முதல்ல என்ன கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்டு அப்படியே விட்டுருங்க அடுத்து அவர் எப்போ நிறுத்துக்கிறாரோ அதுக்கு பிறகு கேள்வி கேனுங்க இடையிலேருந்து நீங்கள் பேசாதீங்க வயசானவர் அதனால் அந்த ட்ராக் மாறிடும் உங்களுக்கு பலன் நிறைவேறாது ரொம்ப வயசானவர்னார் போனேன் போன போது நான் முதல்ல கேட்டது எடுத்த உடனே விலங்கல் இயங்கிறதுக்காக கண்ணாஞ்சூழலையிட்ட பிரபந்தம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறாரே அது இது கண்ணாஞ்சோழர் இட்ட பிரபந்தம் எல்லாரும் இது கண்ணாஞ்சோழர் இட்ட பிரபந்தம் அப்படி தான் எழுதியிருக்காங்க எல்லாரும் ஒருத்தருக்கு விளங்கும் தெரியல அதுவா மூச்சை பிடித்தால் மொழி பெறலும் நிலையினார் திடீர்னு நம்ம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா ஒருத்தன் பேசிக்கிட்டு திடீர்னு நம்ம கழுத்தை பிடிச்சிட்டா இருக்கி அப்போ எப்படி இருக்கும் இப்போ என்ன செய்யறது நம்ம கொண்டு தோணாது இல்லையா அது மாதிரியான ஒரு நிலையிலே ஆழ்வார் தட்டு தடுமாறி பேசின பிரபந்தம்னா இது மூச்சை பிடித்தால் மொழி பெறலும் நிலையினார் முச்சை பிடித்தால் மொழி நிலை யாரும் பதிவு பண்ணலை அப்போ இந்த பதிவு எப்படி வந்தது அவர் மூலமாக நின்ட்டு அவன் ஆசிரி அவருடைய ஆசிரியர் அதுக்கு முன்னால் அவருடைய ஆசிரியர் அதுக்கு முன்னால் அவருடைய ஆசிரியர் இப்படி சொல்லியிருக்கணும் ஆக இது மாதிரி நாட்டார் மரபு சார்ந்த அற்புதமான வாழ்வியல் கூறுகளை நான் நண்பர் பத்ரி அவர்களிடம் பேசுகிற போது சொன்னேன் ஒரு காலத்தில் எனக்கு ஆசை இருந்தது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அது முடியலை ஏன்னா வயதாகிறபோது பிள்ளைகள் வளர்கிற போது அவர்கள் படிப்பு திருமணம் என்று அந்த வாழ்க்கை சூழலில் சில காரியங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா என்னுடைய தகுதிக்கு அவன் பணம் கொடுத்துருப்பான் யூஜிசி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் அது பெருந்திட்டத்தில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருப்பான் பணம் பெரிய விஷயம் இல்லை அந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன ப்ராஜெக்ட் என்று கேட்டபோது நான் அவரிடம் சொன்னேன் அதாவது சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் கண்ட்ரி ஆஸ் ரிவீல் இன் வைஷ்ணவா கமெண்ட்ரிஸ் எவனுமே இது வரைக்கும் செஞ்சது சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் கண்ட்ரி ஆக இப்போ என்ன இது இன்னொரு செய்தியும் நான் சொல்லணும் ஒரு தமிழ் பேராசிரியர் என்ன சொன்னார்னு கேட்டால் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது யதார்த்தத்தைத்தான் நாம் இப்பொழுது பேசுகிறோம் வைணவ உரைகளாக அது குஷ்ணரோகி கையில் உள்ள வெண்ணையினார் சொன்ன ஒரு தமிழ் பேராசிரியர் அவருக்கு வைணவ உரைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அது ஏன் அப்படி சொன்னாருங்கிறத உங்களுடைய ஊகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் உள்ளே போக வேண்டாம் அது குஷ்ணரோகி கையில் உள்ள வெண்ணையினார் வெண்ணையா அது குஷ்ணரோகி கையில் இருக்கான் வடமொழி கலந்து அவர் சொன்னாரா வேறு காரணங்களுக்காக சொன்னாரா அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் அவர் அதை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது அது அவ அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆக இதில் என்ன இருக்குது விஷயம் என்ன இருக்குங்கிறது தெரியாமலேயே இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் வைணவ உரைகளை பற்றி வந்த ஒரு தவறான கருத்துக்கு நான் தினமனியில் கடிதம் எழுதினேன் அப்படி எங்கள் வயசு முப்பது வயசு இருக்கலாம் ஆனால் அந்த கடிதத்தை அப்படியே போட்டான் முழுமையாக போட்டான் ரெண்டு பேரக்கரை போட்டான் வைணவ உரைகள் எந்த அளவுக்கு சிறந்தவை என்பதை எடுத்துக்காட்டி அந்த கடிதத்தை நான் அழியிருந்தேன் ஆக எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆசை ஒரு அரிய செல்வத்தை அறியாமை காரணமாக இவர்கள் இழந்து கொண்டு வருகிறார்களே பழைய தமிழ்நாட்டே உனக்கு படம் பிடிச்சி காட்டுறது அவங்க தான் பழைய தமிழ்நாட்டில் வள இருந்த நிலவரங்களையெல்லாம் அந்த அவர்களுடைய வாழ்நிலைகளோடு வாழ்க்கை முறைகளோடு அப்படியே கொண்டு வந்து நம் கண்முன் படப்பிடிப்பு போல் நிறுத்துகிறார்கள் என்னால் என்ற அளவுக்கு நான் இங்கே எடுத்து காட்டினேன் ஆகவே தான் அப்படி ஒன்று எழுதணும் இஸ்ரேல்னா ராஜா கடல் தான் வந்தான் போனால் ஹி இன்வைடட் ஹி ஃபாட் அல்லது வென்றான் என்பது மாதிரியான செய்தி மட்டுமே வர்றார் கிடையாது மக்களுடைய வரலாறு தான் வரலாறு இன்றைக்கி அதிகம் பேசுகிறான் ஆனால் அந்த மக்களுடைய வரலாறு தமிழ் மக்களுடைய வரலாறு பண்பாட்டு வரலாறு வைணவ உரைகளில் பொதிந்து கிடப்பதைப் போல வேறு எங்கும் இல்லை அதனால்தான் அந்த சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் கண்ட்ரி ஆஸ் ரிவியல் இன் வைஷ்ணவா கமண்ட்ரிஸ் என்கிற ஆசை எனக்கு இருந்தது அதை செய்ய முடியலை இன்றைக்கி எவன்டா சொன்னாலும் செய்ய மாட்டான் இன்றைக்கி தலைப்பு என்ன தலைப்புங்கிறான் ஆறு மாதம் கழித்து பட்டம் வாங்கிட்டேங்கிறான் பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்கிறான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அகராதி வந்திருக்கு அதை பற்றி கூட நான் பேசிகிட்டு இருந்தோம் திவ்யபுரம் அந்த அகராதி வைணவ உரைகளை பார்க்காமலேயே அந்த அகராதி தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு என்னென்ன சொல்ல எங்கெங்கே வருது என்ன பாட்டில் வருதுன்னா அந்த அகராதி எதுக்கு அந்த அகராதி தேவையில்லையே ஆக இது மாதிரி எல்லாம் இன்றைக்கு கல்வி தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கேன் நிறைய படிக்க படிக்க அடுத்தவர்களிடம் குறை காண்பது போன்ற ஒரு மனோபாவம் வருகிறது அதை தவறு என்பது கூட எனக்கு தோன்றினாலும் கூட ஆனால் அப்படி கேட்கக்கூடியவர்கள் அதை பற்றி நினைக்கக்கூடியவர்கள் இருந்தால்தான் நம்முடைய மொழியும் நம்முடைய இலக்கியமும் நம்முடைய கூறுகளும் வாழும் அப்படி வாழ செய்யக்கூடிய பணியை இந்த அமைப்பு செய்து வருகிறேன் என்பதை அறிய எனக்கு மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை தந்த நண்பர் பத்ரி அவர்களுக்கும் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன் ஒரு கேள்விகள் யாருக்காவது ஏதாவது இருந்தால் கேட்டால் அதற்கு ரொம்ப ஆனால் குறைவானு சொல்லுங்க நீங்க என்ன புசம் பார்த்தீங்க நல்லான் ராமகிருஷ்ணா இயங்கார்னு திவ்ய பிரபந்த ஆகரா இன்னும் போட்டுருக்கார் அது இந்த நம்ம பல்கலைக்கழகத்தில் என்னது என்ன லைப்ரரி அது மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரி அவங்க மூலமாக பிரசுரமானது அற்புதமான அகராதி அது ஆனால் திவ்யபுரம் வந்த அகராதின்னு இருக்கும் அது திவ்யபுரம் வந்த சொற்களுக்கு அகராதி இல்லை வைரம் உரை எழுத்து தான் அவர் பண்ணியிருக்கார் அது ஒரு நல்ல நூல் அது அது போக சாமிநாதையருடைய நூலகத்திலிருந்து நூல்நிலையத்திலிருந்து ஒரு புத்தகம் பாலசாரநாதன் நினைக்கிறேன் அவர் திவ்யப்பிரம் வந்த சொற்கள் அகராதி உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கிறார் அதில் முழுமையாவது இல்லை முழுமையாக இல்லை இதை விட இன்னும் ரெண்டு அகராதிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கில்லோன்னு வந்து திருவரங்கத்திலிருந்து வந்த ஒரு புத்தகம் பார்சாரி ஐயங்கார் யார் சொன்னது பார்சாரியங்கார் தேவஸ்தான பத்திரிக்கை ஆசிரியராக இருந்தது பாரசாரி ஐயங்கார் தேப்பூமி அணிந்திர கொடுத்துருப்பார் பக்தவச்சலன் ஆட்சி காலத்தில் அது வந்தது ரொம்ப அற்புதமான அகராதி பாரசாரி ஐயங்கார் இன்னொரு அகராதி இப்போ சமீபத்தில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்திருக்கு ஒரு கூட்டத்துக்கு சென்னைக்கு நான் பேச வந்தேன் மிகப்பெரிய ஆட்கள் கூப்பிட்டாங்க அவங்க எனக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் ரூபாய்க்கு புசம் வாங்கிட்டு போனேன் போய் மாடியில் படியில் கீழே மனைவிக்கு தேவை ஒடிச்சு வச்சேன் ஏன்னா போகிற போதுனா புஷம் அகராதா வேலையான்னு கேட்பாங்க அந்த அகராதி நீங்கள் தெரிஞ்சுக்கிறேங்க வேற யாரும் இல்லை நண்பர் பத்திரிக்கை தெரியும் சாந்தி சாதனா ட்ரஸ்ட் வரலாற்று முறை வைணவ அகராதின்னு சொல்லி அற்புதமான அகராதி பொக்கேஷன் அது அதுக்கு ஒரு லட்சரூவா கூட கொடுக்கலாம் என்ன இருந்தால் ஒரு லட்ச ரூபா கூட வச்சு கொடுப்பேன் ஆனால் அந்த விலை வந்து ஒவ்வொரு அகராதியும் ஆயிரத்தி இரநூறுவா என்னமோ தான் அஞ்சு மூணு வால்யூம் மூணு அற்புதமான அகராதி வைணவ உரைகளில் வரக்கூடிய இந்த சொற்கள் எல்லாத்துக்கும் அதில் இருக்குது வட சொற்கள் தமிழ் சொற்கள் எல்லாத்துக்கும் அந்த அகராதி இருக்குது இந்த அகராதிகளில் இப்போ அது இப்போ அவைலபிள் எங்கேயோ அடையா இருந்து ஒரு ஹோட்டல் இருக்குது எனது சாந்தி அடையா ராஜம் மரே ராஜம் அந்த காலத்தில் ராஜம் பதிப்பு ஏழை கம்பெனி அவருடைய ட்ரஸ்ட்டு மூலமாக இப்போ அதுக்கு பேர் வந்து சாந்தி சாதனா ட்ரஸ்ட்னு பேர் அந்த ஹோட்டல் பேர் எனக்கு வரல எந்த ஏரியா தெரியலானே போனேன் போனேங்க நான் அட்வொகேட் ராமசாமி எங்காராரு அனுப்பி நான் போய் வாங்கினேன் பதினஞ்சாண்டு எடுக்கணும்னால அதுக்கு தினமணியில் அந்த காலத்தில் ஆசா ஞான சம்பந்தமே வைணவ ஒப்புதாய்கள் வெளிவந்து விட்டதுன்னு எழுதினார் அந்த நாவ் இட் அது வாங்கலாம் ராமஸ் அகராதி கிடைக்காது பார்சாரி ஐங்கார அகராதியும் கிடைக்காது இந்த அகராதி கிடைக்கிது ஆர்வம் உள்ளவர்கள் அந்த அகராதி வாங்கி கொள்ளலாம் வேற அப்படிலாம் நம்ம சிந்திக்க வேண்டியது இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் அதாவது அதாவது இல்ல இல்ல ஒரு காலகட்டத்துல வந்து இந்த இரண்டு மொழியையுமே விரும்பி கற்று என்ன என்னை கேட்டா இங்கேயே வந்து ஒன்னும் வேண்டாம் சுருக்கமா ஒண்ணு சொல்றேன் ரொம்ப விரிவா பேச பேசிட்டே போலாம் இப்ப வடபுறத்துல கிடைக்கக்கூடிய ராமாயண சுவடிகளை காட்டிலும் மிகச்சிறந்த ஏடுகள் கும்பகோணத்து ஏடுகள்ங்கிறாங்க இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல போறோம் நம்ம கும்பகோணத்தில் கிடைச்ச அப்போ இங்க இங்கேருந்து தமிழர்கள் தான் அதை பாதுகாத்து அற்புதமான சுவடிகள் ராமாயண சுவடிகளில் திருத்தமானவே எங்கே கிடைச்சதுன்னு கேட்டால் கும்பகோண சுவடிகள் தான் சொல்கிறாங்க அது மாதிரி கல்வியாளர்கள் இப்போ அந்த காலத்தில் நாளந்தா பொருள்களை இங்கேருந்தே பேராசிரியர் போனாங்கிறாங்க இந்த வடமொழி தென்மொழிங்கிற பேதம் இல்லாமல் அந் அந்த காலத்தில் க கல்வி இருந்திருக்கு கல்வி இருந்திருக்கு தென்மொழின்னு சொன்னால் அது தமிழ் தென்மொழின்னு சொன்னால் தமிழ் வடமொழின்னு சொன்னால் சான்ஸ்கிரிட் வடக்கு வேறு மொழிகள்லாம் இருந்திருக்கலாம் இப்போ நம்ம கேட்கக்கூடிய மைதிலிங்கிறான் என்னென்ன மொழிகள்லாம் சொல்கிறான் பல மொழிகள் குறிப்பிட்ட காலத்தில் தோறி தோறி இங்கே வழங்கியிருக்கலாம் ஆனால் வடமொழி என்று சொல்கிற போது சம்ஸ்கிருதம் தென்மொழி என்று சொல்கிற போது இயற்கக்கூடிய தெலுங்கையும் மலையாளத்தையும் குறிக்கல எதை குறித்தது தமிழை தான் குறித்தது ஆழ்வார்கள் பாடுகிற போதெல்லாம் அப்படி தான் பாடுறாங்க அப்படி தான் பாடுறாங்க அதனால் வந்து சில கான்செப்ட் வந்து இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம் சில கான்செப்ட் அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வடமொழி நூல்கள் சிலவற்றை தமிழர்களே ஆக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் அப்போ என்ன ஆகும் இங்கே உள்ள சில கான்செப்ட்டு அதில் ஏறும் இல்லையா அப்போ சில சொற்கள் தமிழ் சொற்க இப்போ உதாரணமாக ஆங்கிலத்தில் டிஷ்னரியில் பல சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் எடுத்து காட்டுறாங்க அது மாதிரி சில சொற்கள் வந்து தமிழ் சொற்களே வடமொழியில் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஒத்துக் ஆனால் அதிகமான சொற்கள் தமிழுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் பழைய தமிழகராதிகளெலாம் நீங்கள் எடுத்து பாருங்க ஈமா கோபாலும குணார் அகராதி நாசி கந்தயா பள்ளி அகராதி கதிரவேற்புள்ளி அகராதியெல்லாம் பழைய தமிழகராதிகள் இந்த தமிழகராதியில் ஏறக்குறைய முப்பது அல்லது முப்பத்தொந்து சதவீதம் வட சொற்களுக்கு பொருள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு இது தமிழகராதியா வடசூர் ஏன் பொருள் அவன் போட்டான் அந்த அகராதிகள்லாம் ஏன் பொருள் போட்டான் எத்தனையோ இலக்கியங்கள்லாம் அந்த வடசூர் கலந்து பாடியிருக்கிறான் அப்போ வடசூர் கலந்து பாடுற போது அந்த சொல்லுக்கான பொருள் என்னென்னு தெரியணும்னா அகராதி பல காலமாக சங்க இலக்கியத்துலேயும் மூணு சதவீதம் வந்துடுச்சு சங்க இலக்கியத்துலேயும் மூணு சதவீதம் வந்துருச்சு பக்தி இலக்கியங்களில் கொஞ்சம் அதிகமாகுது கம்பன் வந்து ரொம்ப குழைவாகவும் நெளிவாகவும் பாடுறான் வட சொற்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப அற்புதமாக பாடுவான் கம்பன் பிற்காலத்தில் சுற்றி இலக்கியங்களை விட வட சொற்களுடைய பிரயோகம் அதிகமாகிருது அதிகமாகும் ரொம்ப அதிகமாகிருது சுற்றி இலக்கியம் அது ரொம்ப பின்னால் வர வர இப்போ சமீபத்தில் தாது வருஷ பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு அந்த பஞ்சம் பற்றிய ஒரு நூல் நையாண்டி இலக்கியம் ரேப் ஆஃப் த லாக்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் அது மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நையாண்டி இலக்கியம் அதை பதிப்பிக்கிறக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி ரகுநாதன் ஒரு வருத்தப்பட்டு கடிதம் கட்டுரை எழுதியிருக்கிறார் சமுதாய இலக்கியம் புத்தகத்தில் யார் அதை பதிப்பிக்கிறார்களோ நல்ல முன்னுரையோடும் பதம் பிரித்தும் பதிப்பிக்கிறார்களோ அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்து விடாவார்கள்னு சொன்னார் அறுபது வருஷங்களுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை நான் பதிப்பிச்சுருக்கேன் நான் சொல்ல வர செய்தி பதிப்பிச்சது பெரும் என் பெருமைக்காக சொல்லவில்லை அதில் என்ன அப்போ அது பதிப்பித்த போது எனக்கு வந்த சிரமங்கள் என்னென்னு கேட்டால் அதில் அவன் வட வடசொருட்கள் இப்போ பேஸ்டைன்னு ஒரு சொல்ல பயன்படுத்தினான் பேஸ்டைனால் என்னங்கிறத ஒரு வடமொழி தெரிந்த ஒரு அந்தனரிடம் போய் நான் கேட்டேன் அவர் என்னங்கிற விஷயத்தை சொன்னார் அவர் இதுதான் என்ன எங்கள் வீட்டில் சொல்லக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் இது மாதிரி எத்தனையோ சொற்கள் வட சொற்களை பயன்படுத்தி நான் கடைசியில் எங்கே போய் தேட வேண்டியதுன்னு கேட்டால் பழைய அகராதி நாசி கந்தையா பிள்ளை கதவேற்பிள்ளை தமிழ் லெக்சிகன் தமிழ் லெக்சிகன் ரொம்ப குறை சொல்லுவாங்க புறம் வட சொற்களாக சொல்லிட்டா வட சொற்களாக சொல்லிட்டா வட சொற்களா சொல்லிட்டானே வட சொற்களை எழுதியிருக்கிறானே வட சொற்களை பயன்படுத்திருக்கிறானே அது மக்கள் வழக்குக்கு வந்து இலக்கியத்திலையும் எழுதியிருக்கே மக்கள் வழக்குக்கு வந்து இலக்கியத்தில் ஏறினக்கு பிறகு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு பொருள் சொல்ல வேண்டியிருக்கேன் இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் இப்போ படிக்க வைக்கிறோம் என் பேத்தி வந்து கேட்குறான் உன் டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறா நான் பதினாறு எட்டு நாற்பத்தி மூணுன்னு உடனே அவங்க அம்மா அப்பா தாத்தா சொல்கிறேன் எனக்கு புரியலை அப்படின்னா அப்போவே நான் புரிஞ்சுட்டேன் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஆ இப்போ புரியுது நிலம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆ அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்படி வட சொற்கள் மக்கள் நாவில் வழங்கி மக்கள் அதிகமாக இது பண்ணி அந்த சொற்களையெல்லாம் கம்யனும் இந்த ஏற்றிலும் ஏற்றுனதுனால அப்போ அதுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து அதனால தான் அகராதியில் அந்த சொற்களை ஏற்றிருக்கிறான் அதனால் இந்த ஆராய்ச்சி ரொம்ப வீணானது அதாவது எங்கேருந்து எது போச்சு எங்கேருந்து எங்கே வந்தது வேணால் இதை செய்யலாம் இந்த சொல் குறிப்பிட்ட காலத்தில் வந்ததா வந்தால் என்ன காரணத்தினால வந்தது அப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் எதையாவது நமக்கு அது புலப்படுத்துதா வரலாற்று பின்புலத்துக்கு அது ஏதாவது உதவுகிற உதவுகிறதா உதாரணமாக நான் கூட இப்போ உங்கள்கிட்ட கூட ஆரம்பத்தில் சொன்னேன் கிராமங்கிற சொல் வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது ஏறக்குறைய ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழில் வருது அந்த குடியிருப்புகளுக்கு தான் அந்த பேர் வழங்கியிருக்கு பின்னால் பொதுவாக எல்லாேருக்கும் வழங்கக்கூடிய ஒரு பேராக போச்சு அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இன்றைக்கி கிராமங்கிற சொல்ல நீங்கள் நீக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வேண்டாம் இது வட சொல் இது தமிழில் இருக்கே வேண்டாம் தூக்கி போட்டு இதுக்கு தமிழை நான் பாடிக்கு போகிறேன் பார்க்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிப்பார் சிறு குடிக்கு போகிறேன் இதெல்லாம் கிராமத்துக்கு வழங்கி அந்த காலத்து போயிரு அதை சிற்றூருக்கு போகிறேன்னு சொல்லி பார்த்தா கிராமத்துக்காரன் எவனால் ஏற்றுக்குவானா பொதுவாக தமிழன் ஏற்றுக்குவானா அதை கிராமங்கிற சொல்ல இன்றைக்கி நீங்கள் அசைக்கவே முடியாது இப்படி அசைக்கவே முடியாது சில சொற்கள் வந்து நம்ம மொழியிலேயோ நம்ம வாழ்க்கையிலேயோ நிலை பெறும் என்பதை உணர்ந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் சொன்னால் கடிசூல் இல்லை காலத்து படினே காலப்போக்கில் நம்ம குற்ற புகுந்து ஒரு சொல் நிலை பெற்று போய் எல்லா மக்களாலும் அது புரிந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அந்த சொல் நீக்குதற்குரிய சொல் அல்ல எவ்வளோ முன்னோட்ட முன்னோட தொலைநோக்கோடு சொல்லியிருக்கான் இப்போ கிராமங்கிற சொல்லை நீக்க முடியுமா அது கடிசோல் இல்லை பெண்ணு அதைத்தான் பேனான்னா ஹாஸ்பிட்டல் அதைத்தான் ஆஸ்பத்திரின்னா பாட்டில் தான் போத்தலாம் சிக்கு தான் சீக்குன்னா இதெல்லாம் தமிழ் வழக்கு தமிழ் வாக்கு தனால் ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறது உண்மை தானே சீக்கா இருக்கானு எங்கேருந்து வந்து சிக்கிலேருந்து வந்தது செட்டு சீட்டு ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி பெண் பேனா டேட்டு தேதி சில பேர் இப்படி சொல்லுவாங்க அது அந்த என்னது திதி அதிலேருந்து வந்தது அப்படிம்பாங்க இது மாதிரி சரி ஒன்று ஒன்றெண்டை ஒதுக்கிட்டாலும் பல சொற்கள் இப்போ தமிழ் மயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லவா அதனால் வந்து பொதுமக்கள் வெகுஜன வழக்காக வந்துவிட்டால் அதை நீக்குவது என்பது இப்போ வட்டார வழக்கில் நாவல்கள் இருக்குது இப்போ சென்னை நடையிலேயே ஜெயகாந்தன் பல கதைகள் எழுதியிருக்கிறாரு இதையெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அதில் நல்ல தமிழ் சொற்களை போட்டு நம்ம ஜெயகாந்தன் கதையை மாற்றுவோன்னா அது ஜெயகாந்தன் படைத்த அந்த படைப்பை நம்ம அனுபவிக்க முடியுமா ரிக்ஷாக்காரன் எப்படி பேசுவோன்னா அப்படி எழுதியிருக்கிறாரு இப்போ பிராமணிகள் லாங்குவேஜை பயன்படுத்தி அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல தமிழ் அந்த தகாத காரியத்தை ஒரு பதிப்பகம் செஞ்சோம் அந்த காலத்தில் பிரதாப் முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை தமிழ் முதல் நாவல் அதில் வட சொற்களைலாம் நீக்கிட்டு சைபர் சித்தாந்த உற்பத்தி கழகம் வெளியிட்டான் தமிழ் சொற்களை போட்டு பெரிய எதிர்ப்பு வந்தது அதனால் வந்து இது வந்து வந்து ரொம்ப நெடுங்காலம் தொட்டு அப்படியே வந்து இயல்பாக வந்திருக்கக்கூடிய சில எல்லாம் வடிகட்டுவது என்பது அதுக்காக வந்து இப்போ தமிழில் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம் இப்படி வேணாலும் கலந்து பேசலாம் ஒரு வரையறையே வேண்டாம்னு நான் சொல்ல வரல சில சொற்கள் கலப்பதும் அது நீக்க முடியாமல் நிலை பெறுவதும் இயற்கை என்கிற அளவில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் நம்ம வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் ஆ சவாஷ் ஆ உண்மை உண்மை ஆமாம் ஆமாம் என்னோட அபிப்பிராயம் வந்து சரித்திர குறிப்புகள் வந்து அது வரலாறு என்ன பொதுவாகவே எனக்கு ஒரு கருத்து உண்டு அதாவது மற்ற சமயம் சார்ந்த விளக்கு உரை எழுதியவர்கள் அல்லது அதை பாராட்டி நூல் செய்தவர்களை காட்டிலும் வரலாற்று உணர்வோடு எதையும் அணுகியவர்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம் ஆனந்தரங்கம்பள்ளி நாட்குறிப்பை பற்றி அதிகம் பேசுகிறோம் நம்ம அன்னைக்கு அந்த நாட்குறிப்புக்கு அப்போலாம் பல செய்திகள் பயண உரைகள் இருக்குது நண்பர் கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி பயண உரைகள் இருக்குது ஆ ரெண்டு பேரும் பேசுனது கூட ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்கிற போது கூட ஆடாடென்ப ஒருசாராரே ஆடன்றன்ப ஒருசாராராரேன்னு நீ வைணவ உரைகள் புத்தரவாய்மொழி உரை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்போ ஆட என்ப ஒரு சாராரு அப்படின்ன உடனே இந்த ஆடு என்பதற்கு ஆட்டோடு தொடர்பு படுத்தி ஒரு கதையை சொல்லி பொருள் விளக்க முயன்றிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இது ஆ ஆடு ஆடு என்று அழைப்பார் இல்லை ஆடாடு என்ப ஒரு சாராருங்க புறநொட்டு பாட்டு ஆடு ஆட என்று அழைப்பார் இல்லை ஆடன்னா வெற்றி ஆடன்னா வெற்றி வெற்றி என்று சொல்ல அழைப்பார் இல்லை திருமங்கையாழ்வருடைய பாட்டு அரக்கருடைய பாவனையில் அவர் பாடுகிறார் இப்போ எங்கள் அரக்கர்களில் எல்லோரும் போயாச்சு கும்பகர்ணன் பட்டு போனான் ராவணன் தீமையே செஞ்சான் அதனால் அவனுக்கு அழிவு வந்துடுச்சு இப்போ வந்து லக்குமனா லக்குவணனே அனுமனே உங்களுடைய போலை சொல்லி நாங்கள் பாடுகின்றோம் என்று அறக்கருடைய பாவனையிலே ஆழ்வார் பாடுகிறார் அங்கே அறக்கர் ஆட இல்லை அறக்கர் ஆட அழைப்பார் இல்லைன்னு ஒரு தொடர் வருது அந்த அறக்கர் ஆட அழைப்பாரில்லை என்கிற தொடரை விளக்குகிற போது பழைய உரைகாரர் ஒருவர் ஆடு ஒன்று சிங்கத்தை பயன்படுத்தி விரட்டியது போன்ற ஒரு கதையை சொல்லி அந்த பொருளை விளக்குறதுக்கு தடுமாறுகிறார் அது நஞ்சியர்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ நினைவில்லை சொன்ன உடனே நம்பியில் சொல்கிறாரா இதற்கு இதுவோ பொருள்னாராம் இதுவோ பொருள் அப்போ அவர் சொன்னாராம் மாணாக்கன் ரொம்ப கெட்டிக்காரன் கட்டிக்காரன் மாணாக்கன் ஆசிரியம் பாராட்டத்தான் செய்வான் கோபம் வராது அப்போ நீ இப்படி கேட்டேன்னா வேறு ஏதோ ஒரு பொருளை நினைத்து சொல்கிறாய் என்று கருதுகிறேன் அப்படி என்ன பொருள் ஆடு என்பதற்கு வெற்றி என்ற ஒரு பொருள் உண்டு எங்கள் தரப்பில் இன்னைக்கு வெற்றின்னு பேசுகிறதுக்காக கிடையாது தமிழில் ஆடு என்பதற்கு வெற்றி என்ற ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே நீ சொல்கிறது தான் உண்மை அதுதான் அந்த பாட்டுக்கு பொருள் என்று அவர் ஒத்துக்கொண்டாராம் குருநாதர் ஒத்துக்கொண்டார் எப்படிப்பட்ட குரு சிஷ்ய இணக்கம் பாருங்கள் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த இந்த உரையாடல் இந்த டயலாக் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் அன்றாட செய்திகளை வெளிய வச்சது மாதிரி இது மாதிரி அந்தந்த பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்கிற போது ஒருத்தர் இதுக்கு இதுவாக பொருள் இப்படி பொருள் சொல்லலாகாதா இந்த பாட்டுக்கு பாடம் இப்படி இருக்கலாகாதா என்றெல்லாம் அவர்கள் அவர்களுக்குள்ளே வாதித்தது அவர்களுக்குள்ளே பேசி கொண்டது இதை கூட அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இது ரொம்ப பெரிய அரிய விஷயம் இதை யாரும் செஞ்சதில்லை இதை நான் நினைக்கிற போதெல்லாம் அது வரலாற்று பதிவுகள் தான் இது அது வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான வரலாற்று பதிவுகள் நிறைய உண்டு நிறைய உண்டு அதை தனித்து எழுதி அதை பற்றியே ஒரு தனி ஆய்வு செய்யலாம் அதை பற்றியே தனி ஆய்வு செய்யலாம் வரலாற்று உணர்வு மிக்கவர்கள் இப்போ கோயில் ஒழுகுங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் திருமலை ஒழுகு திருமலை திருப்பதி மலை அங்கே உள்ள கோயில் வழிபாட்டு செய்திகள் யார் யார் எந்தெந்த மன்னன் காலத்தில் என்னென்ன கட்டப்பட்டது என்ன வழிபாடுகளில் ஏற்பட்ட அந்த திருவிழாக்கள் முதலாவற்றில் செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி கோயில் ஒழுகு ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றிய வரல ஒழுகுனாலே வரலாறு அந்த ஒழுகலாராக வருவது ஒழுகுங்கிறது வரலாறு அந்த வரலாற்றை அவர் பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் வரலாற்று உணர்ச்சி மிக்கவர்கள் அவர் சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளில் பலது இப்போ அவங்க சொல்லலைன்னா சொல்ல நமக்கு தெரியவே தெரியாது ஒரு சின்ன உதாரணம் ராமானுஜருடைய காலத்தில் அந்த கண்ணை பறி கொடுக்குறார்கள் அல்லவா யார் பெரிய நம்பியும் கூறத்தாழ்வானும் அப்போ ஒரு பெ அங்கே குருவாழ் எந்தக்கூடிய ஒரு பெண் அரசனுக்காக ஒரு அரசனுக்கு பக்கத்தில் குருவாள் எந்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் என்ன செய்கிறா அந்த கொடுமையை பார்த்துட்டு தான் அரச பணிப்பன் என்பதன் அடையாளமாக இருக்கக்கூடிய குருவாலையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போட அந்த வேலை வேண்டாங்கிற மாதிரி எழுத்து பேசிட்டு இவங்க கூடவே வந்துடுறான் அவள் தான் அந்த பெரிய நம்பி அங்கே பரம் போது பள்ளிப்படுத்துவதற்கெல்லாம் உதவி செய்தவள் என்கிற போன்ற குறிப்பு எதில் இருக்குதுன்னு கேட்டால் பிள்ளை உங்க எழுதிய நூலில் இருக்குது ஆக இது மாதிரி சின்ன சின்ன செய்திகளை கூட அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து அதெல்லாம் மறுபடியும் நம்ம வகைப்படுத்தி தொகைப்படுத்தி பார்க்க வேண்டும் வகை தொகையாக பிரித்து பார்த்தா அவருடைய அருமை பெருமை தெரியும் சார் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி குவிக் குயிக் அனவுன்ஸ்மெண்ட் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் பதினாறு பதினாறு செவ்வாய்க்கிழமை இங்கே இந்த நான் ஆரம்பத்தில் தமிழ் பாரம்பரிய குழுமத்துடைய பல்வேறு வேலைகள் சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் ஒன்று வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் பற்றி ஒரு கோர்ஸ் ஒன்று நடந்துக்கிட்டுருக்கு அது ப்ரொஃபஸர் சுவாமிநாதனும் ஓவியர் சந்துருவும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது அதோடைய அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருது இது தொடர்ந்து ஏற்கனவே ஒன்பது வகுப்புகள் முடிஞ்சிருந்தா இப்போ வரப்போகுது வந்து பத்து பத்தாவது வகுப்பு அது மற்றதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் ப்ரோக்ராம் எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே அது வந்து ஒரு விச்ச பெய்டு கோர்ஸ் ஸோ அது விருப்பம் இருப்பவர்கள் இது ஏற்கனவே ஒம்பது கோர்ஸ் முடிஞ்சிருச்சு இனி புதிதாக யாராவது வரும் ஜாயின் பண்ண போகிறீங்களான்னு எனக்கு தெரியல இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வரலாம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த கோர்ஸ் இருக்குது அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை அதுக்கு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறோம் அது ஏஆர் வெங்கடாச்சலபதி ஏகே செட்டியார் பற்றி போகிறார். அது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி வருது அடுத்த மாதம் முதல் சளபதி தேங்க்யூ